ಶ್ರೀಕಂತೋಪಾತುಲೋಯಸ್ಯ ಜನನಿ ಸರ್ವಮಂಗಳಾಜನಕಶಂಕರೋದೇವ ವಂದೇ ಗುರುಜರಾನನೋ ವಂಶೀ ವಿಭೂಷಿತಕರಾತ್ ನವನೀರದಾಭಾತ್ ಪೀತಂಬರಾತ್ ಅರುಣಬಿಂಬಫಲಾಧರುಷ್ಠಾತ್ ಪೂರ್ಣೇಂದು ಸುಂದರ ಮುಖಾತ್ ಅರವಿಂದ ನೇತ್ರಾತ್ ಕೃಷ್ಣತ್ವರಂ ಇಮಪಿ ತತ್ವಮಹಂ ನ ಜಾನೇ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ ನಮಃ ಪಂಕಜನಾಭಾಯ ನಮಃ ಪಂಕಜಮಾಲಿನೇ ನಮಃ ಪಂಕಜನೇತ್ರಾಯ ನಮಸ್ತೆ ಪಂಕಜಂಘ್ರೈ ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂಜೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತಿ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಮುದೀರಯೇತ್ ಬುದ್ಧಿರ್ಬಲಂ ಯಶೋಧೈರ್ಯಂ ನಿರ್ಭಯತ್ವಮರೋಗತಾಂ ಅಜಾಡ್ಯಂ ವಕ್ಪಟುತ್ವಂ ಚ ಹನುಮತ್ಸ್ಮರಣಾತ್ ಭವೇತ್ ಶ್ರೀಶೋಸಿ ದಾತಾಸಿ ಕೃಪಾಘನೋಸಿ ಗುಪ್ತಾಸಿ ನೇತಾಸಿ ಪರತ್ಪರೋಸಿ ತಸ್ಮಾದಿ ಮಮ ಮಾಂ ವೈಸಕ್ತ ಭಾವಂ ಇಷ್ಟಾರ್ಥದಾರೈರವ ವಾಸುದೇವ ಶ್ರೀರಾಮ ಶರಣೌ ಮಮ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಶರಣೌ ಮಮ ಸ್ವಸ್ತ್ಯಸ್ತು ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳಾನಿ ಸಂತು ಸಮಸ್ತ ಐಶ್ವರ್ಯ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ತು ಶ್ಲೋಕೈಕದೇಶ ಶ್ರವಣ ಪಠನ ಮಾತ್ರೇಣ ಭಕ್ತುಶ್ಚ ಶ್ರೋತೃಣಾಂ ಧರ್ಮಾದಿ ನಿಖಿಲ ಪುರುಷಾರ್ಥ ಸಿದ್ಧಿ ಪ್ರದೇ ಸಮಸ್ತ ಕಲಿಕಲ್ಮಷಾ ಮನೋದರ ಪಡುತರೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತೆ ಪ್ರಹ್ಲಾದ ಚರಿತ್ರೆ ಅದ್ಯ ವರ್ತಮಾನ ಕಥಾ ಪ್ರಸಂಗ ಸುಗುಣಮುಲ್ಲೇ ಪುಗೊಳ್ಳಿ ಸುಗುಣಮುಲ್ಲೇ ಪುಗೊಳ್ಳಿ ಸುಗುಣಮುಲ್ಲೇ ಪುಗೊಳ್ಳಿ ಸುಂದರ ರಘುರಾಮ ಸುಗುಣಮುಲ್ಲೇ ಪುಗೊಳ್ಳಿ ಸುಂದರ ವಗಲೆ ರೂಗಲೆ ನೀ 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 ಬದ್ದನು ಸುದುರಾಸಜೆ ಬಗಲೆ ರೂಗಲೆ ನೀ ಬದ್ದನು
பகவானிடத்துல தியாகராஜ சுவாமிகள் ஒரு விஜயாபனம் பண்றார். ராமா, நான் செய்ய வேண்டிய என்னுடைய தர்மங்களை எல்லாம் நான் பண்ணல. பிராமணனா பிறந்திருக்கிறான் நான். 12 விதமான தர்மங்கள் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுல 6 தர்மங்கள் அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகங்கிற 6 தர்மங்கள். ஸ்நானாதி சுகர்மம்பு தான அத்தியனம்பு எருகன், அதெல்லாம் நான் பண்ணல. நான் பண்ணாமலே இருந்துட்டு இருக்கேன். அதனால நான் இப்படி பிறந்துபிட்டு இதெல்லாம் தர்மங்கள்லாம் நான் பண்ணலையேன்னு கோபிச்சுக்காதேப்பா. எனக்கு க்ஷமியும்பும் ஸ்ரீநாயகா, என்னை மன்னிச்சு விடு. ஆனா ஒரு காரியம் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். சுகுணமுலே செப்பு குண்டி, உன்னுடைய பேரையே பாடிக்கிட்டு இருக்கேன், உன் புகழையே பாடிக்கிட்டு இருக்கேன், உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய உயர்ந்த குணங்களிலே நான் ஈடுபட்டு இருக்கேன். இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதனால என்னை மன்னிச்சு விடு ஸ்ரீநாயகா, க்ஷமியும்பு சுகுணமுலே செப்பு குட்டி. இப்படி தர்மங்களை நான் பிறந்திருக்கிற பிறவியிலே பண்ண வேண்டிய தர்மங்களை பண்ணாமல் சாஸ்திரங்களிலே தர்மங்களிலே சொல்லப்பட்டதான அந்த வழிகளை நான் அடையாமல் இருந்தாலும் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேனே, அதனால நீ இது பண்ணலையே மன்னிச்சு விடு அப்படிங்கிற அதுல இன்னொரு அர்த்தம். இப்ப நம்ம மன்னிக்கிறதுங்கிறதுக்கு எத்தனையோ காரியமா சொல்றோம், நல்லதுக்கும் சொல்றோம், பொல்லாதுக்கு பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ யூ கெட் அவுட்டுங்கிறான். அதனால நான் இதெல்லாம் பண்ணலேங்கிறதுனால நீ கோவிச்சுக்காதே. காரணம் என்னன்னா, உன் புகழ பாடுறதா பெருசே தவிர இதெல்லாம் அப்புறம் விட்டார். அதுக்காக நான் இது பண்ணலேங்கிறதுனால நீ கோவிச்சுக்காதே. இது நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதே. உன் பேரை பாடிக்கிட்டு இருக்கேன், போறும் அது. கலவு கல்மஷ சித்தானாம் பாப திரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிகி கோவிந்த கீர்த்தனம்னு போதேந்திரன் ஒரு பெரியவாள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டார். அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 200 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதெல்லாம் நமக்காகத்தான். நாமெல்லாம் பண்ண மாட்டோம். பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் பண்ண முடியாது. இந்த குளூர்ல எழுந்திருந்து யாரு பிராதஸ்தானம் பண்ண முடியும்? எழுந்திருக்கிறதே பெரிய தர்மம் இல்லையா? பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடவாடனா நமக்கு தான் சுப்பிரபாதம் பாடணும். அப்படி இருக்கிற நாம எழுந்திருந்து எல்லாம் ஒரு பாத்ரூமுக்குள்ளே எல்லா சகல காரியங்களையும் முடிச்சுக்கிட்டு வெளியில வரபோது எல்லாம் பளிச்சுன்னு வரும். அப்படி இருக்கிற நமக்கு போய் நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னா எவன் பண்றது? அதனால பகவானே உத்தரவு கொடுத்தாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னை பிரதிஷ்டை பண்ணி என்னை நினைச்சுக்கோ. ஒரு புஷ்பத்தை போட்டுவிட்டு அப்பா உன்னை நினைச்சுக்கிறேன்னு சொல்லு, நான் உன் பக்கத்திலேயே இருக்கேங்கிற. அதனால இப்படி நாடு கடந்து வந்தாலும் நமக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கும். இந்தியாவிலேருந்து வரா ஒருத்தர், சிங்கப்பூர்லேருந்து வரா ஒருத்தர், சைனாவிலேருந்து வரா, ஜப்பான்லேருந்து வரா, இப்போ எல்லாம் ரொம்ப பிரயாணமே ரொம்ப சுலபமாக போயிடுத்து. ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே உலகத்தையே சுற்றிட்டு வந்துடலாம். இவ்வளவும் பண்ண முடிகிறது நம்மால. ஆனால் இத்தனையும் பகவானுடைய ஊர் தானே. அண்ட சராச்சரங்கள்லாம் அந்த இடத்துல வச்சவன் இல்லையா? அவனுடைய உடம்புல இருக்கிற ரோம கூப்பங்கள்லாம் அண்டங்கள்ங்கிறார். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் அளப்பருஞ்சோதி வளப்பருந்தன்மை ஒன்றினுக்கொன்று நின்றழில் பகரில் 101 கோடி மேற்பட விரிந்தர ஓ
பகுதியினும் உண்டை பிறக்கம் அளப்பரஞ்சோதி ஒன்று வளப்பருந்தன்மை ஒன்றினுக்கொன்று நின்றழில் பகரின் 101 கோடி மேற்பட விரிந்தனர் மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்றால். இந்த எயின்ஸ்டீன் தியரி இருக்கே நியூக்ளியர் சயின்ஸ், அது திருவாச்சகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதை அழகா படிச்சு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணினமான நமக்கு தெரியும். அவள்லாம் வர்ண சூத்திர மாதிரி தான் சொல்லிவிட்டு போவா. ஏன்னா இதெல்லாம் ஒத்துரும் படிக்கத்தான் படிப்பாளே தவிர ஒத்துரும் அனுஷ்டிக்க முடியாதுன்னு சில விஷயங்களை சூத்திரமா சொல்லியிருக்கா. ரொம்ப விஷயங்கள்லாம் சுருக்கமா சொல்றா, பெருசா சொல்றது இல்ல. ஏன் இப்படி செய்யணும், நம்ம எதுக்காக பண்ணணும், அதுக்கு காரணம் காட்டி எக்ஸ்பிளனேஷன் பண்ணி இதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாத்ரு தேவோபவா, தாயார் தெய்வமா கொண்டாடு, பிதிரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தை. இது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது? ஏன் ஒய் தாயார், ஒய் மதர் சுட் பி டேக்கன் அஸ் காட், இப்படி இல்ல அவ சொல்லல. ஏன்னா நீ புரிஞ்சிருந்தியானா நீ பண்ணுவே தானே, உனக்கு நான் புரிய வைக்க முடியாது. உலகத்துல புரிஞ்சு வச்சதுனால நடக்கிறதா? நீங்க சொன்னீங்களே சார், நீங்க கீதை சொன்னப்புறம்தான் சார் எனக்கு கீதையே புரிஞ்சுது. அதனால என்ன பண்ணினேன், ஒன்னும் பண்ணல. நீ திங்குற ரொட்டியை தின்னுட்டுதான் இருக்க. அதனால கீதையை நீ எவ்வளவு படிச்சாலும் உனக்கு பிராக்டிக்கலா உன் உடம்புல ஒட்டலையது. உடம்பு ஒட்ட வரும்போது சின்னதா இருந்தாலும் போறோம். அதனால நம்ம பெரியவாள் என்ன சொன்னா, நமக்கு உடம்புல ஒட்டக்கூடியது நாம் என்ன பண்ணக்கூடியதோ அதை பண்ணினாலே பகவானுக்கு திருப்திங்கிறார். ஏன்னா பகவான் இருக்கானே, இத்தனைக்கும் அவன் அதிபன் இல்லையா? அவன் எல்லாத்தையும் படைச்சவனா இருக்கிறதுனால தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படணும்னு அவன் ஒரு காலம் நினைக்க மாட்டான். அவன் ஒத்தன்தான் நினைக்க மாட்டான், மற்றவாள்லாம் நினைக்கிறவா. குழந்தைகள் தன் குழந்தைகள் கஷ்டப்படணும்னு எந்த தாயாராவது நினைப்பளா? தன் குழந்தை தன்னை நினைக்காத போனாலும், தன் குழந்தை தன்னை பக்தியா தன்னை கொண்டாடாத போனாலும் ஒரு தாயார் தன் குழந்தைய மறக்கவே மாட்டான். தன் பிள்ளைகள் எவ்வளவு தெரிகிட்டு போனாலும் கூட, தாயாரை வெறுத்தாலும் கூட தாயார் வெறுக்க மாட்டான். ஏன்னா அவ்யாஜ பூத கருணா பவனாபவித்த அந்தஸ்பராமின்னு அது காரணம் கருதாது இருக்கிற அன்பு. நம்ம அன்பெல்லாம் ஒரு காரணத்தோடு கூடினது. ஒரு எஜமான இடத்துல வேலைக்காரன் இருக்கான்னா அவன் சம்பளம் கொடுக்குறான். அதே மாதிரி மனைவி புருஷன் இடத்துல விருப்பமா இருக்கான்னா அவர் சம்பாதிக்கிறார், கொடுக்குறார், பிரியமா இருக்கார். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஒருத்தருக்கொத்தர் நெருக்கத்தினாலே, பழக்கத்தினாலே, ஒரு காரணத்தினாலே, ஒரு உபகாரத்தினாலே இருக்கிற அன்பு இருக்கு. அது உண்மையான அன்பு அல்ல. உதவி வரைத்தன்றுனர். இந்த உபகாரமானது என்ன கணக்கு, என்ன விதமானது, அதை மெஷர் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவன் ஆண்டவன். அதனாலே நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்கான். இந்த அமெரிக்கா நாடு, இந்தியா நாடு நம்ம பிரிச்சுக்கிறமே தவிர அவருடைய கண்களிலே எல்லாம் ஒரு நாடு தான். ஏன், அங்க இருக்கிற மரங்கள் தானே இங்கேயும் வளருது, அங்க இருக்கிற ஏரி குளங்கள் தானே இங்கேயும் இருக்கு, அங்க இருக்கிற பூச்சிகள் தானே இங்கேயும் இருக்கு. ஒருத்தர் சொன்னார், நான் வந்ததுல இருந்து அமெரிக்காவுக்கு வரும்போது நிறைய கொசு கடிக்கு மருந்தெல்லாம் கொண்டு வந்துருந்தேன். இந்த ஊர்ல கொசுவே இல்லை, அதனால தூக்கமும் வரல. ஏன்னா கொசு கடிச்சு கடிச்சு தூக்கம் வந்துன்றது, இப்ப வரலையே. அதனால கொஞ்ச நாள் ஒரு 4 நாள் கஷ்டப்பட்டேன், இப்புறம் பழகி போச்சு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சௌரியங்கள் இருக்கு. அதே சமயத்துல எது எது எங்கெங்க இருக்கோ அதையும் பாக்குறோம், எல்லாமே இருக்கு. அதனால இவ்வளவு வசதி உள்ள இருக்கிறதான அத்தனையும் கொடுத்தவன் அவன் இல்லையா? அவனை நினைக்க வேண்டியதுதான் ஜென்மாவுக்கு பிரயோஜனம். உலகத்துல இருக்கிற ஆசாபாசங்களை நம்ம வளர்க்க 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 அதுக்கு அடிமையாகும். அந்த அடிமை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஏன் பழக்கப்படுத்திக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் நாம் விடுதலை அடைஞ்சு போக முடியாது. வீட்டை விட்டு வெளியே போனோமானா வீட்டுக்கு திரும்பி வந்துடுறோம். வீட்டு விட்டு வெளியே போற போது சொல்லிட்டு போறோம் இல்லையா, இந்தியாவில நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவோம். வரணுங்கிற எண்ணம் இருக்கு யாரா இருந்தாலும். யாவத் காராகிரகம் கிரகம்ங்கிற ஒவ்வொருத்தருடைய வீடும் ஜெயிலுக்கு சமானம். இதுவும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கு. என்ன, இந்த ஊர்ல வந்த உடனே கதவை திறக்கிறதே கிடையாது, சாத்தியே வச்சிருக்கான். கதவை திறந்தே வச்சுக்கணும் நம்ம சாஸ்திர பிரகாரம். இந்த ஊர்ல திறக்க முடியாது. என்ன, ஒரே குளிர் அதுக்கு அடிக்கிறது, காத்து அடிக்கிறது. அதனால எல்லாம் சாத்தி வச்சிருக்கா.
வீட்டுக்குள்ள போனப்புறந்தான் மனுஷியால் இருக்காளா இல்லையான்னு தெரியறது. அப்படி எல்லாம் இருக்கிற போது வீட்டு இடத்துல வச்சிருக்கிற ஒரு ஆசை இருக்கே, எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு போகணுங்கிற ஒண்ணு என்ன வர்றதே, அதுவே கட்டு, அதுவே யாவத் காராகிரகம் கிரகம். ராமகிருஷ்ண பரமஹம்சா தன்னிடத்துல ஒரு சிஷ்யனா இருந்தான் ஒரு பையன். அவன் ரொம்ப நாள் கழிச்சு வெளியூருக்கு போனான், வெளியூருக்கு போனவன் திரும்பியே வரல, ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தான். திரும்பி வரபோது ராமகிருஷ்ண பரமஹம்சா அவனை பார்த்து, அப்பா குழந்தை இத்தனை நாளா அவனை காணுவேடா, எங்கடா போயிருந்தேன்னு, ஒண்ணும் இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து அதனாலதான் நான் இங்க வரலன்னா, கால் கட்டு அப்படின்னாரு. கால் கட்டு, கால் கட்டுனோட அவன் காலை பாத்துக்கிட்டான், ஒண்ணு கட்டுக்கிட்டு ஒண்ணும் இல்லையே இருந்தே இவர் கால் கட்டுங்கிறாரு, இது ஒரு பைத்தியம் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டே இருக்கிற போது அவன் என்ன பண்ணா, சாயங்காலம் ஆன உடனே ஊருக்கு போறேன்னு புறப்பட்டான். அப்பா இருடா இங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போடா, ஆசிரமத்துல என்னோட கூட ரெண்டு நாள் இருந்துட்டு போடான்னா, இல்ல இல்ல அங்க சம்சாரம் தனியா இருப்ப நான் போனோம்ன்றான். அதான் கால் கட்டு, கால் அங்க கட்டி இருக்குடா, அங்கிருந்து வர முடியல. அதே மாதிரி என்ன பண்ணினா, சரி போறியா போ, இதா பழத்தை சாப்பிடுன்னு ஒரு பழத்தை தூக்கி கொடுத்த. அந்த பழத்தை என்ன பண்ணா, இடுப்புல வச்சுக்கிட்டான். ஏன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கொடுக்கணும். அது வாய் கட்டு. அதனால ஒன்னொன்னு கட்டு, எத்தனை கட்டு போட்டுருக்கோம் நாம், இத்தனை கட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தானே அவிழ்த்துக்க முடியும், திடீர்னு அவிழ்த்துக்க முடியுமா? அதனால அவிழ்த்துக்கிறதுக்கு என்ன பண்றது, பகவான் நாமத்தை தவிர வேற ஒண்ணும் இல்ல, பகவானுடைய சிந்தனையை தவிர வேற ஒண்ணும் இல்ல. அந்த பக்தி மார்க்கத்தை அடையணுங்கிற ஒரு எண்ணத்தை தான் நம்ம பெரியவர்கள் அடிக்கடி அடிக்கடி சொன்னார்கள். பவத் பக்தி ஸ்பீதா, பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசவயேது அசேஷக்லேஷோகம் நகலு ஹிருதி சந்தேக கணிகா நோசேத் வியாசஸ்யுக்தி தவஜ வசனௌனைகவவசஹ மித்யாரத்யா புருஷவசன ப்ராயமகிலம். ஜென்மாவிலே பக்தியினாலே நான் முக்தி அடையாத போனாலும், பக்தி எனக்கு சித்திக்காத போனாலும், நீ இருக்கேங்கிற சந்தேகம் வராமல் இருக்கு. பகவான் ஒருத்தன் இருக்கானா? ரொம்ப பேருக்கு அலுப்பு செலுப்பு வந்து கொடுத்தனா, கஷ்டம் வந்து கொடுத்தனா, நஷ்டம் வந்து கொடுத்தனா, கடவுள் ஒருத்தன் இருக்கானா? கடவுள் ஒருத்தன் இருக்கானான்னு கேக்குற, நீ கேட்டு என்ன கேட்காத போனா என்ன? உன் பிள்ளையே உன்ன கேக்குறான், எங்க ஃபாதரா சார், ஹூ இஸ் தட் மை ஃபாதர். இந்த ஊர்ல எல்லாம் கேட்க மாட்டான், எங்க ஊர்ல கேக்குறான். வயசாயிடுத்துனா யார் கவனிக்கிறா நம்ம? அங்கே ஒரு இடத்துல என்ன பண்ணா, இந்த ஊர்ல அவர் சொன்னார், இந்த ஊர்ல எதுவா இருந்தாலும் உபயோகப்படுத்திவிட்டா தூக்கி போட்டுருவாளாம். ஒரு பிளேட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூனா இருந்தாலும் சரி, நல்ல நல்ல பாத்திரங்கள்லாம் தூக்கி போடுறான், எனக்கு மனசு ஆகல, நான் எடுத்து எடுத்து வச்சுக்கலான்னு பார்த்தா இதெல்லாம் போட்டுருவோன்னுட்டான். அதே மாதிரி எல்லாமே போட்டுருவாளாம். அதே மாதிரி காரெல்லாம் கூட போட்டிருக்கான், இந்த காரெல்லாம் பார்த்தா என் ஊருக்கு எடுத்துன்னு போலாம் போல் இருக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கான் அப்படியே. அதே அப்புறம் நினைச்சேன் மனுஷியால கூட தூக்கி போட்டுருவாளாம், வாண்டான்லாம் உபயோகம் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவான். அது மாதிரி மனுஷனுக்கு என்ன ஒரு பிரயோஜனமோ, காரணம் என்ன, அவனால இனிமேல் நமக்கு ஆகலைன்னா அவனிடத்துல நமக்கு வெறுப்பு வந்து விடுறது. நமக்கு ஒருத்தன் உபகாரம் பண்ணானா அவனை கொண்டாடுறோம், அவருக்கு எல்லாம் செய்யறோம், அவன் நல்லவாளா இருக்கணும், நம்ம சொல்றபடியெல்லாம் கேட்கணும், நம்ம சொல்றதுக்கெல்லாம் அவன் தலையாட்டணும், நம்ம சொல்றதெல்லாம் ஒப்புத்துக்கணும், இல்லாத போன கூட நமக்கு வேணுங்கிறத கொடுக்கணும், இப்படி எல்லாம் ஒருத்தனை எதிர்பார்த்துக்கிட்டு தானே அவனிடத்துல ஸ்நேகத்தை வச்சுட்டு இருக்கோம்.
நமக்கு விரோதி யார் இருக்காரோ, நம்ம கண்டு பிடிக்காதவன் யாரா இருக்கோ, இந்த ஊர்ல அமெரிக்காவுக்கு பாலகிருஷ்ண சாஸ்திரி வந்திருக்காரா ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு யாராவது சொன்னா ஒத்துரு சொல்ல மாட்டான், ஒத்துரு சொன்னாலும் வச்சுக்கோ, நான் அவனையே தான் நடிச்சுட்டு இருப்பேன், உங்களே நடிச்சுட்டு இருப்பேன், இந்த ஊர்ல யாரோ என வரப்படாது வரப்படாதுன்னு சொன்னாலுமே யாரு 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 அப்படின்னு அவனை பத்தி தான் நடிச்சுட்டு இருப்பேன். நம்மளுடைய நண்பரை காட்டிலும் விரோதி நடத்துறது தான் நமக்கு எப்பொழுதுமே நினைவு அதிகம். நம்ம யாரார் நம்ம வந்து பகைக்கிறாளோ அவளைத்தான் நாம் நினைச்சுட்டு இருப்போம். அது மாதிரிதான் உலகத்திலே பகவானுக்கு எப்படின்னா, தன்னிடத்திலே பக்தி இல்லாமல் உலக விஷயங்களில் ஈடுபட்டு தன்னை மறந்துகிண்டு தன்னையும் பகைக்கிறவன் இருக்கானே, அவனுடைய நிலத்துலதான் பகவான் இருக்கான், அவனைத்தான் வாழ வைக்கிறான். பாக்கிரம் இல்லையா போக்குரி பசங்க, உலகத்தையே ஏமாத்துறவன் அவன் அண்ணா மாடமாளி கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறத பாக்கிறமே, என்னையா கடவுள் ஒருத்தர் இருக்காரா, இதை பாருங்க ஐயா, அந்நியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், எவ்வளவு பெரிய சௌரியமா கோட்டீஸ்வரனா இருக்காங்கிறார். நீ கோட்டீஸ்வரனா இருக்கிறத தான் நீ பாக்குற, அவகிட்ட என்ன வியாதி இருக்குங்கிறத பகவான் பாக்குறான். அவனுக்கு என்ன பண்ண கொடுத்து கொடுத்து அவனை திருப்பணும். ஒரு குழந்தைய திருத்த முடியலன்னா என்ன பண்றான், அம்மா அவருக்கு பட்சணங்களை கொடுக்குறா, அதை காட்டுறா, அவருக்கு எத்தனையோ விதமான தானங்களை பண்றான், அப்பா நல்ல சொக்கா போடுறேன்டா, நீ நல்லா படிச்சு ஆனா உனக்கு வந்து இது இந்த பொம்மை வாங்கி கொடுக்குறேன்டா, உனக்கு இதை வாங்கி கொடுக்குறேன்டா, இப்படி எல்லாம் தாயார் சொல்ற மாதிரி ஒருத்தனை திருத்தறதுக்கு எத்தனை உண்டோ அத்தனையும் பகவான் பண்றார். அவருக்கு அந்த வயசுக்குள்ள திருந்தல 100 வயசு வாழ வைக்கிறார். பாபிகளுக்கு சதாயுசுன்னு பேரு. அவன் 100 வயசு வாழ்ந்துட்டு இருக்கான், வாழ்ந்துட்டு இருக்கிறவன் என்ன பண்றான், அவனுக்கு தருணம் கொடுக்கறாரு, என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் அவன் பொழைச்சுக்கிறான்னு பாக்குறாரு. அப்படியும் பொழைச்சுக்கல, கடைசியில என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு முடிவை கொடுத்து தங்கிட்ட அழிச்சுன்னு விடுறாரு. அப்புறம் 100 ஜென்மா கொடுக்கறாரு. எத்தனையோ விதமான எக்ஸ்டென்ஷன் இல்லையா, சில பேர் ரிட்டையர் ஆனப்புறம் கூட எக்ஸ்டென்ஷன்ல இருக்கான் பாருங்க. அது மாதிரி அவருக்கு 100 எக்ஸ்டென்ஷன் அடுத்த ஜென்மாவில அவருக்கு கொடுத்து பாக்குறாரு. இப்படி எல்லாம் பகவான் ஒவ்வொருத்தருக்கும் சிகிச்சை பண்றவர். அவர் தான் பெரிய வைத்தியநாதன், அவன் தான் வைத்திய டாக்டர், பெரிய டாக்டர். நாமெல்லாம் என்ன பண்றது, நாமெல்லாம் வெறும் போதனை பண்றோம். நீங்கெல்லாம் ஜனங்களை திருத்துறீர்கள் என்ன சொன்னா, நான் ஒத்தனையும் திருத்துறேன், நான் என்னையதான் திருத்திக்கிறேன். கதை சொல்ல 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 எனக்கு மனப்பக்குவம் வரணும், எனக்கு பரிபக்குவம் வரணும், எனக்கு ஞானம் வரணும், எனக்கு பக்தி சித்திக்கணும் தான் நான் இந்த வயசுலயும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்களாம் கேட்கிற போது உங்களுக்கு கிடைச்சவர்களும் சரி, ஆனா எனக்கு கிடைக்க வேண்டியது இது, எனக்கு கிடைக்க வேண்டியது என்னுடைய பரிபாகம். அது மாதிரி பகவான் எல்லாருக்கும் நன்மையை பண்றவர். அவருக்கு நதஸ்ய கஷ்சித் தயிதஹ சுஹ்ருத்தமஹ நசா பிரியஹ த்வேஷ்ய உபேக்ஷ்ய ஏவ வாங்கா யதாபி பக்தால் பஜதே யதா ததா சுரத்ருமஹ யத்வதுபஸ்ருதர்த்ததஹம். பாகவதத்திலே சொல்றார் அவருக்கு பகைவன் கிடையாது. நதஸ்ய கஷ்சித் தயிதஹ, அவருக்கு வேண்டியவன் கிடையாது. சுஹ்ருத்தமஹ, தனக்கு ரொம்பவும் பிரியமானவன் கிடையாது. நச அப்ரியஹ, தனக்கு வேண்டாதவன்கிறது கிடையாது. த்வேஷ்ய உபேக்ஷ்ய ஏவ வாங்கா, தன்னை விரும்பினவன் விரும்பாதவன் கிடையாது. வேண்டுதல் வேண்டாம இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல்லன்னு திருவள்ளுவர் சொன்னார். எங்க ஊர்ல ஒரு பிரச்சாரம் பண்றார், திருவள்ளுவர் வந்து அவர் கடவுள் பக்தர் இல்ல சார், அவர் நாஸ்திகர் தான், எங்க கட்சியை சேர்ந்தவர், உங்க கட்சியை சேர்ந்தவர் இல்லைங்கிறார். ஆனா அப்புறம் இப்படி பாடியிருக்காரு, வேண்டுதல் வேண்டாத இல்லவன் தாழ் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னு அவர் சொன்னது கடவுளை பத்தி இல்ல சார், என்னை பத்தி தான் சொன்னாரு. இப்படி எல்லாம் எவ்வளவான அர்த்தங்கள் பண்ணிக்கலாம் பெரியவாளுடைய வார்த்தைகளுக்கு. வேண்டுதல் வேண்டாமல் இல்லாதவன் யார் வேணா இருக்கலாம், அவன் கடவுளாவே இருக்கலாம். கடவுள் இல்லாமல் மனுஷனா இருந்தாலும் கூட மனுஷனுடைய தன்மையிலே கடவுளா இருக்கலாம். மகாத்மா காந்தி இல்லையா, அவர் எல்லாரும் ஒண்ணுதானே, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாடினார். பகைவனுக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். தர்மபுத்திரர் ஒரு கன்னத்தில் அடிச்சவனுக்கு 100 கன்னத்தை கொடுன்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார். தர்மபுத்திரர் சொன்னார், இந்த கையில சந்தன பூஷணவனுக்கு இந்த கையை வெட்டுறான் ஒருத்தன், இந்த கையை வெட்டுறான், இந்த கையில சந்தன பூஷணா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்படி இருக்கிற ஒரு புத்தி நமக்கு வரணுமா, ஏன் வரணும், வெட்டினவன் வெட்டணும், கொண்டாடினவன் கொண்டாடணும். இது மனுஷ புத்தி, தெய்வ புத்தி அது மாதிரி இல்லை. அவருக்கு பட்சபாதம் கிடையாது. இதை காட்டுறதான் பிரஹ்லாத சரித்திரம். பிரஹ்லாத சரித்திரத்தினுடைய பெருமை அதுதான். பிரஹ்லாத சரித்திரத்துல ஒரு பக்தன், பக்தி இல்லாதவன், ரெண்டு பேருக்கு நடுவிலே பகவான் விளையாடுறார். பகவான் யாருக்கு விளையாடுவார், யாருக்கு புண்ணியம் இருக்கோ அவர் இடத்துல விளையாடுவார். அவர் நம்ம டாக்டர் அழகப்பன் சொன்னார், இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண ஒவ்வொரு மூர்த்திகளுக்கும் தெய்வத்தினுடைய உத்தரவோடவே பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அப்ப தெய்வத்தினுடைய சாநித்தியம் இருக்கு. நீ என்னதான் மந்திரம் பண்ணி என்னதான் தந்திரம் பண்ணி அதை இதை பண்ணினா கூட சாநித்தியம் வர வேண்டாமா, சாநித்தியம் வரணுமானா அவன் அங்கங்கே சொல்றான்,
பேசுறா. நான் இந்த இடத்துல இருக்கேன், என்ன வந்து பாரு. ஆழ்வார்கள் பாடினது, நாயன்மார்கள் பாடினதுன்னு கஷேத்திரங்களுக்கு எல்லாம் ஏன் பேரு? ஏன் அந்த கஷேத்திரத்துக்கு பாடல் பற்ற கஷேத்திரம்? ஏன்னா சைத்தன்யம் இருக்கு. தன் பக்தரோடு விளையாடினார் பகவான். தன் பக்தன் தன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறா. நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வரா, இருந்தாலும் நமக்குன்னு வேணுங்கிறவா வந்தா எப்படி இருக்கும்? யாராரோ வரா, யாராரோ பேசுறோம், அவளுக்கெல்லாம் உபச்சாரம் பண்றோம். நம்ம குழந்தைகள் ஊர்ல இருந்து வந்தா நம்ம மனசு எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் பகவானுக்கு. தனக்கு வேண்டியவரிடத்துல அன்பு காட்டுறார், வேண்டாதவரிடத்திலே கவலையோடு அவரை திருத்த பார்க்கிறார். சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம சுஜரித குலகாவா ரெண்டு பேர் இருந்தா அண்ணன் தம்பிகள், ரொம்ப பொல்லாதவன், ரொம்ப பராக்கிரமசாலி, ரொம்ப பராக்கிரமசாலி. தன்னுடைய பலத்தினாலே புரத்தியாரை கெடுக்கிறவன்லாம் அசுரன், ராட்சசன். தனக்கே எல்லா வேணும், புரத்தியார் கூடாதுங்கிற எண்ணத்தை கொண்டவன் ராட்சசன். அவனிடத்தில் இருக்கிறதையெல்லாம் உடமையெல்லாம் பறிச்சு தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் இருக்கானே அவன் அசுரன். அதனாலே அந்த காலத்திலே புராணங்களை படிக்கிற பொழுது அசுரர்கள் ராட்சசர்கள் அடிக்கடி அடிக்கடி வருது. அந்த அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தார்கள் நினைக்க வேண்டாம், இந்த காலத்தில் இருக்கான். இந்த காலத்தில் அவனுக்கு மேல பொல்லாதவன்லாம் இருக்கான். அந்த காலத்தில் இருக்கிற ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சகன், ராவணன், கும்பகர்ணன்லாம் இவனை பார்த்தான்னா அப்படியே அசந்து போயிடுவான். அப்படி இருக்கான். நியாயமா பேசியே கெடுக்கிற பசங்கள் எத்தனை பேர் இருக்கான். அது மாதிரி அந்த அசுரர்கள்ல ஹிரண்யகசிபுன்னு ஒருத்தன் இருந்தான். ஆனா அவன் நல்ல புறவியில பிறந்தவன், காசியப்பருங்கிற மகரிஷிக்கு பிள்ளையா பிறந்தவன். எவ்வளவு பெரிய மகரிஷிக்கு பிள்ளையா பிறந்தாலும் கூட அந்த மகரிஷிக்கு எந்த சமயத்திலே பிள்ளைய உண்டாக்கணுமோ அந்த சமயத்திலே அவருடைய சித்தவருத்தி கலைஞ்சு போனாலும், அப்பவே ஒரு தாயார் இடத்துலதான் குணதோஷங்களே இருக்கு. நூல் போல் சேலை, தாய் போல் பிள்ளைன்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி எப்படி நூல் இருக்கோ அது மாதிரிதான் நம்முடைய வஸ்திரங்களும் இருக்கு. அது மாதிரி தாயார் எப்படி இருக்காளோ அவருடைய குணத்தை பொருந்திதான் பிள்ளையும் பிறப்பன். அப்பா அவருடைய பெருமை இல்லை, தாய் போல் பிள்ளை இருப்பார். 10 மாசம் தன் உடம்போடு உடம்பா, தன்னுடைய ரத்தத்தோடு ரத்தமா, தன்னுடைய அணுவோடு அணுவாய் சேர்த்து வச்சு அங்காதங்கா சம்பவ சிஜாஜமான என்று உடம்பிலிருந்து உண்டாக்குறவள் இல்லையாவள். அதனாலே உருவத்தை கொடுக்கிறவள் அவள். அந்த உருவத்தை கொடுக்கிறவளான தாயார் போலவே பிள்ளைகள் இருப்பணும். அதனால்தான் கர்ப்பவதிகளான தாயார்களுக்கு நம்ம ரொம்ப நியமங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அவர் அதை பண்ணப்படாது, வெளியே போகப்படாது, கண்டதை பார்க்கப்படாது, கண்டதை பேசப்படாது, கண்டவர்களோடு பேசப்படாது, கண்டதை திங்கப்படாது. இப்படி எல்லாம் கர்ப்பத்தில் இருக்கிறவாளுக்கு, கர்ப்பவதிகளுக்கு எத்தனையோ விதமான ஒரு நியமங்கள் உண்டு. அந்த கர்ப்பவதிகளாக இருக்கிறவ அந்த நியமத்தோடு கூடவே சிந்தனையெல்லாம் பகவானிடத்துல இருந்து தனக்கு பிறக்கிற குழந்தை நல்ல பிள்ளையா இருக்கணும், தன் பிள்ளையானவன் எல்லா குணங்களையும் கொண்டவனா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அவள் ஒரு பிள்ளையை பெற்றாள்னா அந்த பிள்ளை நிச்சயமாவே நல்ல பிள்ளையா இருப்பான். தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதினும் பெரிது உவக்கும். அப்ப 10 மாசம் தான் சுமந்து கஷ்டப்பட்டதை பத்தி எல்லாம் அவ கவலைப்பட மாட்டான். ஒரு குழந்தைய தன் வயத்துல சுமந்துகிண்டு 10 மாசம் சுமந்துகிண்டு அவளுக்காக பட்டினி கிடந்து அதுக்காக மருந்து சாப்பிட்டு ஒரு தாயார் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான், அது தாயாருடைய பெருமை இல்லையா? தகப்பனாருக்கு என்ன அவன் ஹா ஐயா போயிட்டு இருக்கான். ஏ சம்சாரம் கர்ப்பமா இருக்கா, ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டேன், இப்ப நிம்மதியா இருந்து இதோட சரி அவனுக்கு. அப்புறம் அந்த குழந்தை என்ன கஷ்டப்படுறாளோ, இந்த குழந்தைய பெற்றிருக்கிற போது ஒரு தூரம் பிழைச்சி அவர் இறந்து போய் பிழைக்கிறான். இப்பெல்லாம் வைத்திய முறைகள்லாம் நிறைய வந்திருக்கு. வைத்திய முறைகள் நிறைய வந்திருக்கிறதுனால என்னன்னா பிள்ளை பெறுகிறதுங்கிறது ஒரு பெருமைங்கிறது நினைக்காமலே வந்துடுறோம்.
ஒரு ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. இப்ப எல்லாம் சுவிட்ச் போட்டா எல்லாம் வருது இல்லையா, அது மாதிரி கூட வந்துடும் போல் இருக்கு. ஏதோ ஒரு அதெல்லாம் அசுரப்பிராயம். இயற்கையில எது கிடைச்சிருக்கோ அதைத்தான் நம்ம கொண்டாடணும். அந்த இயற்கையினுடைய நியத்தையே நாம் மீறப்படாது. அதனால இந்த ஹிரண்யகசிபு காஷ்யபனுடைய பிள்ளையாய் பிறந்தாலும் அவனுடைய தாயார் திதி என்கிறவள் பண்ணின தவறுக்காக இந்த பிள்ளைகள் ரொம்பவும் குரூரமான புத்தியோடு பிறந்தான். தேவர்களை கொடுமைப்படுத்தினான். தேவருடைய வாழ்வுக்கு காரணமாக இருந்த பூலோகத்தில் இருக்க நல்லவர்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் தடுத்தான். சூதய தபோ யஜ்ஞ ஸ்வத்யானவ்ரதசாலினா, எந்த இடத்துல நல்ல காரியங்கள் நடக்குமோ அதெல்லாம் கெடுத்தான். இந்த நல்ல காரியங்களுக்கு என்ன பெருமைன்னா, இந்த நல்ல காரியங்கள் இன்னொரு நல்லதை கொடுக்கறது. இந்த இடத்துல ஹிந்து டெம்பிள் உண்டாச்சுன்னா இந்த நல்ல காரியம் இன்னொரு டெம்பிளை உண்டாக்குறது. அப்புறம் அதுல இருந்து இன்னொரு இடம் உண்டாருது. அவ டாக்டர் அழகப்பன் சொன்னா கலிபோர்னியாவிலே ஒரு அம்பாளை பிரதிஷ்ட பண்றதுக்கு ஒரு கோவிலை கட்டுறதுக்கு வேண்டியதான உத்தரவு கிடைச்சிருக்கு, அங்க நடக்க போறதுங்கிற. அதனால ஒரு நல்ல காரியத்தினாலே பல நல்ல காரியங்கள் நடக்கிறது. ஒரு தீபத்தை ஏத்தினவானா அதுல இருந்து பல தீபங்களை ஏத்தலாம். அதனாலதான் நல்ல காரியத்தை நாம் செய்ய சொல்லியிருக்கு. கெட்ட காரியம் இருக்கு, அதுவும் அப்படித்தான் சீக்கிரமா பரவும். கெட்ட வியாதிகள் எவ்வளவு சீக்கிரமா பரவுறது அது மாதிரிதான் பரவும். ஆனால் இது எப்படி கெடுக்கிறதோ அது மாதிரிதான் அதுவும் கெடுக்கும். அதனாலே நல்லவர்கள் வாழ்கிறதுனாலதான் மற்றவர்கள் எல்லாருமே வாழ்கிறார்கள். நம்முடைய சாஸ்திர பிரகாரம் பஞ்சபூதங்கள் எல்லாமே நல்லவர்களால தான் இருக்கு. ஆகாசத்துல இருக்கிற தூய்மை, சூரியனுடைய வெளிச்சம், காத்து, தூய்மையான காத்து, மழை, பூமியில் இருக்கிற செழிப்பு, இத்தனையுமே நல்லவர்களுடைய நல்ல காரியத்தினால தான் உண்டாகிறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம். அந்த பெண்களுக்கு ஒரு தர்மம். பெண்களுக்கு அவ பூஜையே பண்ண வேண்டாம், கோவிலுக்கே போக வேண்டாம், அவ தெய்வத்தையே தொழ வேண்டாம், இப்படியெல்லாம் இருக்கு. தன் கணவனிடத்திலே அவள் பணிவிடையோடு கூட கணவனை சந்தோஷப்படுத்தினால் போதுமானது, இப்படி சொல்லியிருக்கு. தெய்வம் தொழால் கணவன் தொழுது எழுவாள், பெய்யன பெய்யும் மழை. அப்படி பெண்கள் கோவிலுக்கு போனாலும் கூட எதுக்கு போறா, தன்னுடைய கணவன் நன்னா இருக்கணும், தனக்கு மங்கல்ய பாக்கியம் நன்னா இருக்கணும், தன் பிள்ளைகள் நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் போறா. எந்த பெண்ணாவது தான் போய் பிள்ளையாரே கணபதி அப்பா எனக்கு வைரத்தோடு வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாளா, இதுவரையிலும் கேட்கல, இனிமே கேட்கிறாளோ என்னவோ. அதனால அவ தனக்குன்னு வேணுங்கிறது எதையுமே விரும்புறது இல்லையே, தன்னுடைய குடும்பத்துக்கு தானே ஒரு பெண் குலமே அப்படி விரும்புறது. அதனாலதான் சொன்னார், தெய்வம் தொழால், தெய்வத்தை தொழ வேண்டிய அவசியம் இல்லையே, கணவன் தொழுது எழுவாள், பெய்யன பெய்யும் மழை. அவ சொன்னாள்னா பஞ்சபூதங்களும் கேட்கும். பஞ்சபூதங்களான பிருத்விய தேஜோ வாயு ஆகாசங்கள் எல்லாம் கேட்கக்கூடியது நன்னடத்தையினாலே. அவரவர்களுக்கு கொடுத்ததான தர்மத்தை செய்தால் தானே மழை பெய்யும். மூணு வேளை மாசம் மும்மாரி பெய்ததுன்னு நமக்கு கதையெல்லாம் இருக்கு இல்லையா. அது மாதிரி ஒவ்வொரு தேசத்திலும் மாசம் மும்மாரி பெஞ்சு தானே செழிப்பு உண்டாயிற்று. இயற்கைக்கு இடம் கொடுத்தது. இயற்கையை மறந்ததுனாலே செயற்கையில் இருக்கும். செயற்கை எவ்வளவு நாள் வேலை செய்யும், செயற்கை வேலை செய்யாது. மெட்ராஸ்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தண்ணி கஷ்டம் வந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா இந்த ஊர்ல தண்ணி கஷ்டமே இல்லை. அந்த தண்ணி கஷ்டத்தினாலே மெட்ராஸ்ல தண்ணி கஷ்டத்தை கட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுன்றதா. அதுக்கு எத்தனையோ விதமான சாதனங்கள்லாம் பண்ணி பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒரு கால உரில் தான் இருந்தது. நாளுக்கு நாள் தண்ணி இன்னும் வத்தி போச்சு, மழையே பெய்யல. அப்படி இருக்கிற போது ஒருத்தர் வந்தார், விராட பருவா பாலகிருஷ்ண சாஸ்திரியை கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார். விராட பருவா வச்சா மழை பெய்யுமே அப்படின்னு பெரியவாளுடைய நம்பிக்கை. நான் சொன்னேன், நான் விராட பருவா சொல்றேன், மழையும் பெய்யும், மழை பெய்யலன்னா என்ன சொல்லாதீங்க, நான் அந்த கண்டிஷன்ல, ஏன்னா ஈஸ்வரா எத்தனம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். ஏன்னா உங்களை வச்சு விராட பருவா வச்சேனே மழை பெய்யலையே எனக்கு கேட்கக்கூடாது. அதனால அப்படி தைரியமா போனேன், போய் விராட பருவா சொன்னேன். மூணாவது நாள்லேயே மழை பெஞ்சு கொடுத்து, அன்னிலேருந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு, இன்னமும் மழை பெஞ்சுட்டு இருக்குன்னு ஊர்லேருந்து லெட்டர் வருது. தண்ணி கஷ்டமெல்லாம் போயிடுது. பகவான் நினைச்சான்னா ஒரு க்ஷண நேரத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். நாம தான் ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதுக்குன்னு ஐஸில் இது ஆகாசத்தில் ஐஸ் போடுறதுக்குன்னு இங்கே அமெரிக்காவிலேருந்து சில பேர் ஐஸ்னு வந்திருக்காங்க. அவள்லாம் ஐஸ் போட்டான், போட்டாலும் மழை பெய்யலை, போட்டால் எங்கேயோ மழை பெஞ்சுது. மழை பெஞ்ச உடனே அவள் சொன்னால் நாங்கள் ஐஸ் போட்டதுனால தான் மழை பெஞ்சுதுன்னா, சரி நல்ல வேலை கீழே இறங்கி வாழ்ட்டான். அதனால அப்படி பகவானுடைய இயற்கை நியத்தியத்தான் நம்ம அனுசரிக்கணுமே தவிர செயற்கைங்கிறது ஓரளவுக்கு தான் இருக்கும். இயற்கைக்கு விரோதமா நம்ம போக முடியாது. இயற்கையே தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் வேற, இயற்கை வேற இல்லை. பிரகிருதிங்கிறது தான் அம்பாள். அம்பாளுடைய சுரூபமே பிரகிருதிமயம். அவள் எல்லா இடத்திலையும் இருக்காள், நம்மோடு கூட இருக்காள். அவள் தரணிமயீம் தரணிமயீம் பவனதகனகோத்ருமயீம் அம்பாமனு கம்பாம்
ஆதிமாமீக்ஷே. 500 ஸ்லோகத்தினாலே காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்பிகையை பத்தி மூகன்கிற ஒரு கவி பாடியிருக்காள். அம்மா நீ இயற்கையினுடைய வடிவங்கிறாள். தரணிமையும் தரணிமையும் பவன தகன ஹோத்ருமையும் அம்புமையும் இந்துமையும் அம்பாம் அனுகம்பாம் ஆதிமாம் ஈக்ஷே. கம்பா நதி கரையிலே, கம்பாங்கிறதான தீர்த்த கரையிலே, காஞ்சிபுரத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிற காமாட்சி தாயே, அம்மா நீ யாரு? தரணிமையும் தரணிமையும் சூரியனும் நீயே, பூமியும் நீயே, காத்தும் நீயே, அதிலே காத்துல அடிக்கிறதான சுகமான அந்த இன்ப நிலையும் நீயே, இப்படி எல்லாம் பாடுறார். அந்த இயற்கையினுடைய விரோதியாய் போனவன் ஹிரண்யகசிபுங்கிற பிள்ளை. அவனுக்கு எல்லார காட்டிலும் அதிகமான விரோதம் யாரிடத்துல இருந்தா? மகாவிஷ்ணுவோட இடத்துல. இந்த மகாவிஷ்ணு இருக்காரு, நல்லவாள் பக்கத்திலே இருக்கிறவர், நல்ல காரியத்துக்கு வேண்டிய ஆதரவு கொடுக்கிறவர், அவள் செய்யற காரியத்துக்கு கூடவே இருந்து தான் காவல் புரியவர், ரக்ஷகம், தான் உலகத்தை காப்பாற்றுற காரியத்தை தன்னிடத்துல எடுத்துக்கிட்டார். உலகத்தை உண்டாக்கி விடலாம், காப்பாற்ற வேண்டியது இல்லையா பொறுப்பு? எத்தனையோ வஸ்துக்களை கொடுத்து விடலாம், அதை நான் ஒழுங்கா கொண்டு போக வேண்டாமா? ஊருக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி சாட்சியில இதை வச்சுங்கோ, இதை வச்சுங்கோ, இதை வச்சுக்கோன்னு நீங்க கொடுத்தேன்னு வச்சுக்கோ, கொடுப்பேன்னு நினைக்கிறேன், கொடுத்தேன்னு வச்சுக்கோ. நான் ஊரு கொண்டு போறத ஜாகிரதையா கொண்டு போக வேண்டாமா? கஸ்டம்ஸ்ல புடிச்சு விட்டான்னா என்ன பண்றது? இது என்னது, இது என்னமோ தெரியாதுப்பா, கொடுத்துருக்கேன், ஆல்ரைட், அப்படி வை. அவன் தாண்டணும், அவன் தாண்டின அதான் கஸ்டம்ஸ் தான் நமக்கு எல்லாருக்கும் விதி. அதை தாண்டின அப்புறம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே நம்ம குழந்தைகள்ட்டையோ வேற யார்ட்டையோ கொடுத்தோம்னா அவாதம் உபயோகப்படுத்தணும். அதனால நமக்கு கொடுத்துருக்கிற சாஸ்திரங்களோ தர்மங்களோ பெருசில்லை, அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான். அதைத்தான் பட்டதிரி சொன்னார், நோச்சே சுவாத்மானுபூதி கொனுதவ மனசா விக்ரியா சக்கரபாணி. நீ மனசு வச்சியானா எத்தனை பேருக்கு எவ்வளவோ கொடுக்கலாம், அப்படி இருக்கிற போது நீ கொடுத்ததை வச்சுக்கிட்டு நான் அதுல பவத் பக்தி ஸ்பீதா, ஒரு அணுவளவாவது அதுல நம்பிக்கை, பக்தினா நம்பிக்கைன்னு அர்த்தம், ஃபெய்த், ஃபெய்த் இஸ் காட். அதனால அந்த நம்பிக்கை எனக்கு வரணும், நான் சந்தேகப்படப்படாது. நகலு ஹிருதி சந்தேக கணிக்கா, ஒரு அளவு கூட நான் சந்தேகப்படாமல் இருக்கணுங்கிற இதான் தபஸ். இது போறோம், நம்பிக்கை இருந்ததுன்னா போறோம். பிரமாதமா சுக்கராமரத்தை குட்டிக்கிட்டு மூக்கை பிடிச்சிக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு நான் வந்து டெய்லி 1 hour ஜெபம் பண்ணுவேன் சார், இது ஏன் ஜொலிக்கிறேன், சொல்லாமலே இருக்கலாம். அது போறவாட்டரா சொல்ற, அவன் வந்து பார்க்க போறானா? பார்க்க மாட்டான். அதுவும் ஒரு அமெரிக்கர்கிட்ட சொல்லிட்டு வந்தார் ஒருத்தர், என்னோட கூட வந்துருந்தார், அவன் வெளிநாட்டுக்காரன். அவன் ஐ ஆல்வேஸ் மெடிடேட் ஃபார் 1 hour. இவர் என்ன மெடிடேட் பண்றாரு எனக்கு தெரியும், நான் பின்னாடி திரும்பி அவர் மெடிடேட்டே பண்ணலை, ஹி ஸ்லீப்பிங்னு சொல்லலாம். அது சொன்னா அவர் அப்புறம் அவர் சண்டைக்கு வந்துருவார். அதனால நம்ம பண்ற ஜப நமக்கு தெரியும், பொறுத்தியா இருக்க தெரியும். அதனால அந்த இரண்டிகசிப்பு என்ன பண்ணா, ஊரெல்லாம் அடங்குறதுக்கு அவன் தபசு பண்ணினான். தபசு பண்ணி பிரம்மாபுரத்திலிருந்து வரம் கேட்டான். வரம் கேட்கிற போது அவன் தன்னை இம்மார்டல் ஆக்கிக்கணும், தான் அழியாமல் இருக்கணும், தான் எப்போதுமே இருக்கணும். எல்லாருக்கும் அதானே ஆசை, இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருப்பேன், எவ்வளவு நாள் வேணா இருக்கேன், எவ்வளவு நாள் வேணா இருக்கணும் ஆசை, எல்லாருக்கும் ஆசை. இந்த உடம்பு அழுகி போற உடம்பா இருந்தாலும் கூட இந்த உடம்பை வச்சு காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? குறையப்படாது. 60 ஆனா கூட அதுக்கு காயகல்ப மருந்து சாப்பிடுறாரு. ஐ எம் ஸ்டில் யங், ஐ எம் 70 நவ், 70 யங். இந்த உடம்புக்கு எத்தனை போருமே, இருந்தவர்களும் போருமேங்கிற எண்ணம் நமக்கு வரல, அதையே பாத்துக்கிறோம். அதுவும் வயசான வயசானா உடம்பை பத்தி தான் கவலை அதிகம். வயசான வாழ்க்கை யார்ட்டையாவது போய் விசாரிச்சேன்னா அவன் உடம்பை பத்தி தான் சொல்லுவான், எப்படி இருக்கு, எப்படி இருக்கேன்னா, கார்த்தாலும் எழுந்தா குளிர்றது, உடம்பு வடபடபடன்னு எடுக்கிறது, என்னமோ பண்றது. நான் அவன் சொன்னா பண்றான், அந்த டாக்டர்கிட்ட போறேன் அவன் கொடுத்தான், நம்மளை அப்படியே தலை சுத்தபடியா பண்ணிவிடுவான். காரணம் என்ன, அவ உடம்பு கவலை அவளுக்கு வந்து கொடுத்துப்போ, சின்ன வயசுல அதை பத்தி கவலைப்படலை, இப்ப வயசான சமயத்துல கவலைப்படப்படுது. விருத்தஸ்தாபத்து சிந்தா சக்தா, வயசாச்சுனாக்கே எல்லாத்தையும் விட்டுட்டான்னு நினைச்சுக்காதே, அப்பதான் கவலை ஜாஸ்தி ஆயிடும். நாம என்னடா பண்ண போறோம், நமக்கு ஒத்துருமே இல்லையேங்கிற எண்ணம் வந்துடும். நமக்கு எல்லாரும் இருந்தாலும் கூட அவாவா பாபா கருத்த பாக்குறாளே, எங்க அடித்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாளேங்கிற ஒரு தப்பான கவலையும் வந்துடும். என்ன வயசாச்சு, ஐ ஆம் ஓல்ட், வாட் டு டு, ஐ கேரி ஆன். ஏ துக்கம், அதுல என்னமோ குறை இருக்கு. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற வாழ்க்கையாலே அவா பாக்கியவான்கள். கங்குலும் பகலும் அல்லல், கங்குலும் பகலும் அல்லல், கங்குலும் பகலு பல்லல், கரை தேழு படையாலல்லல், கன தேழு பட
மலையாளல்லல் பங்கஜ மலரில் மேலோம் தேவர்களால் அல்ல அசுரர்களால் அல்ல ராத்திரி இல்ல பகல் இல்ல ஆயுதங்களால் இல்ல ஜலத்தில் இல்ல பூமியில இல்ல இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டான். இதெல்லாம் கேட்டாச்சுன்னா அதுல இருந்து எப்படி தனக்கு மரணம் வராது இருக்கிறது வழி கேட்டுக்கிட்டான். லூப் ஹோல்ஸ் பாருங்க எதனால தப்பிச்சுக்கலாம். கங்குலும் பகலும் அல்லல் அதுக்கு பிரம்மா கொடுத்துட்டார். அவர் கொடுக்க வேண்டியவர் தான். அவர் யாருக்கு இல்ல சொல்ல முடிய பேங்க் கேஷியர் மாதிரி பேங்க்ல பணம் போட்டேன்னா இந்த கேஷியர்கிட்ட போய் கொடுத்தேன்னா அவன் பணத்தை கொடுத்துடுறான் பாருங்க. காஷியர் பணம் கொடுத்த உடனே என்ன அவருக்கு நமஸ்காரமா போட்டேன் காஷியர் சார் இப்படி உபகாரம் பண்ணினே உங்களை நான் கொண்டாடுறேன்னா சொல்றோம் இடது கையாலே வாங்கி தரோம். ஏன்னா நம்ம பணம் அவன் கொடுக்காத போனா கஷ்டம். அதனால பிரம்மா கொடுக்க வேண்டியவர் கொடுத்தாச்சு. அவ்வளவுதான் உலகத்தையே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சுதான். தன்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு பலத்தை சம்பாதிச்சவன் என்ன பண்ணினா முதல்ல ஹிம்ச பண்ணினான். நமக்கு பலம் சம்பாதிச்சுக்கிட்டமான புறத்தியாரு ஹிம்ச பண்ற காரியம் இல்லையா. அதனால அவன் தேவர்களை எல்லாம் ஒடிக்கிறான் தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாத்துற பயந்தாது எல்லாம் எதனால உண்டாருது பின்னூத்தனை அடக்கி தான் வாழணுங்கிற எண்ணம் என்ன தமக்கு ஒண்ணும் வரப்படாதுங்கிற பயம். அதனால அவன் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற வியாதி என்ன பயம் பிராண பயம் மிருத்யு பயம். இவ்வளவு தூரம் வாங்கியிருக்கேன் லட்சியம் இல்லையே அப்படி இருக்கிற கவலைப்படுறான். என்ன யாராவது வந்து ஏதாவது பண்ணுவோம்ங்கிற எண்ணத்தினால தேவர்கள் முதல் சத்ருக்கள் அவாளை ஒடிக்கிறார். சுதயத்வம் தபோயஜ்ஞ ஸ்வத்யான வ்ரதசாலினகம் தேவஷபிதரஹ சகந்தர்வாரி யக்ஷான் கிண்ணரல் பகூர் கழுதியா குட்டிச்சவர் பக்கத்துல நின்று கத்து கத்துன்னு கத்தின் இருந்தேன் உன்னை அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தான். அதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன் இப்பவும் அப்படித்தான் இருக்கேங்கிறான். பூர்வ ஜென்மாவை பத்தி சொல்லி இப்ப கேட்டு என்ன பிரயோஜனம் நமக்கு. அதனால இல்லை இப்ப இருக்கிறத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அடுத்தாப்புல என்ன வரப்போறதையும் கேட்கணும்னு ஆசைப்படும். ரெண்டும் வேண்டாம். இப்ப என்ன இருக்கோ அதைத்தான் பாத்துக்கலாம். அமெரிக்காவில அப்படித்தான் பாக்கலாம். பிரசன்ட் என்ன அதான் தே ஆர் நாட் ஒரியட் அபவுட் தி ஃபியூச்சர். நமக்கு அப்படி இல்ல அடுத்தாப்புல என்ன வரப்போறது அதை பத்தி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
சின்ன வயசுலே சம்பாதிச்சாத்தானே வயசான காலத்துல கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி இந்த ஜென்மாவிலேயே நல்லது பண்ணாதான் இன்னொரு ஜென்மாவிலே நல்லது பண்ண முடியும். அதெல்லாம் என்ன பண்ணினா, யோஜனை பண்ணினா. அவனை பகவான் பார்த்தார், இவருக்கு என்ன பண்ணலாம், அவருக்கும் தனக்கும் ஒரு உறவு இருக்கு, இவன் என் பக்கத்திலே இருந்தவன், வைகுண்ட வாசலிலே என்னுடைய வீட்டு வாசல்லையே பக்தனா இருந்து பாதுகாத்துட்டு இருந்தான், ஒரு தப்பு பண்ணிவிட்டான், மகான்கள் வந்தா தரிசனத்துக்கு, சனகாதிகள் வந்தா தரிசனத்துக்கு அவளை அலட்சியம் பண்ணிவிட்டான். பகவானுடைய தரிசனத்துக்கு வரவாள நம்ம அலட்சியம் பண்ணப்படாது. இந்த இடத்துல இந்து டெம்பிள்ல எவ்வளவு அழகா எல்லாருக்கும் தரிசனம் பண்றதுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம ஊர்ல சில கோவில்கள் போனா எரிஞ்சு விழுவன், அங்க போனா எல்லாரும் மேல மேல சுவாமி போ அதர போ இப்படி இல்லை அங்க போயிருந்து இப்படி எல்லாம் நீ என்னதான் சொன்னால் நடக்காது. ஒரு பக்தரிடத்துல பகவானுடைய சந்நிதிக்கு வந்தவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பக்தன் தான், பகவானுக்கு அதுல வித்தியாசம் கிடையாது. அவன் பாப்பியா இருந்தாலும், அவன் சண்டாளனா இருந்தாலும், அவன் தோஷம் உள்ளவனா இருந்தாலும் பகவானுடைய சந்நிதியிலே ஒத்தந்தான். அவனை போய் நீ கேவலமா பேசினியானா அடுத்த ஜென்மாவிலே உனக்கு நரகம்தான் வரும். இங்க பாருங்க, பகவானுடைய சந்நிதியில இத்தனை நாளா இருந்து இருக்கிற இந்த பக்தன் சனகாதிகள் வரபோது அலட்சியமா இருந்தான். அவன் வரபோது அவள்கிட்ட பேசக்கூடாமல் இருந்தான். அவள் பகவானுடைய சந்நிதிக்கு வந்திருக்கிற போது பகவானுடைய சந்நிதி தரிசனத்துக்கு இடம் கொடுக்காமலே இருந்தான். அதனால அந்த பாபத்தினாலே பூமியில விழுந்துட்டான். அந்த ஸ்தானம் போயிடுது. ஒரு ஆபீஸ்ல ரொம்ப சிரமப்படுத்தினா என்ன பண்றான், சிரமப்படுத்தவே வேண்டாம், ஆபீஸ்ல தூங்கிக்கிட்டே இருந்தானா என்ன பண்றான், அவரை டிரான்ஸ்பர் பண்றான். நாங்க பேங்க்ல அப்படித்தான் பண்ணுவோம், ஸ்டேட் பேங்க்ல அப்படித்தான் பண்ணுவோம். அவன் ஆபீஸ்ல இங்க தூங்கிட்டு இருந்தானா சுகமா அவனை தண்ணி இல்லாத ஊர்ல டிரான்ஸ்பர் பண்ணிவிடும். அது மாதிரி இவனை டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டார் பூலோகத்துக்கு. அவனை பூலோகத்துல காஷ்யபருடைய பிள்ளையா பிறந்தார். அவன் அழுதான், ஐயோ தெரியாத பண்ணிவிட்டே எனக்கு இந்த தண்டனையா, பூமியில பிறந்தாச்சுன்னா மறுபடியும் வர முடியாது, புனரபிஜனனம் புனரபிமரணம், பிறக்கிறதும் இறக்கிறதும் இப்படியே இருந்துட்டு இருப்பேனே, இந்த சுழல்லையே ஆப்டுட்டு இருப்பேனே, அதனால என்னை எப்போ காப்பாத்துவேன்னு அழுதான். அவன் அப்ப சொன்னார், அப்பா நீ வந்து என்ன சீக்கிரமா அடையறதுக்கு ஒரு வழி இருக்குடா. என்ன என்ன? அதுக்கு சம்ரம்ப யோகம்னு பேரு. எத்தனையோ யோகம் இருக்கு, அது மாதிரி சம்ரம்ப யோகம். என்னையே நீ பகைவனா நினைச்சுக்கோ. பகைவனா நினைச்சீங்கன்னா என்னுடைய நினைவு எப்படியே இருக்கும். பகைவனா நினைச்சிருந்தாலும் மித்திரனா நினைச்சாலும் என்னுடைய நினைவு உங்ககிட்ட இருக்குமானால் உன்னை சீக்கிரமா அழிச்சு விடுறேன்னு சொன்னவன். பகவான் சொன்ன பிரகாரம் இன்னைக்கு அவன் ஹிரண்யகசிபுவா பிறந்திருக்கான். அதனால அவனுக்கு வைரம், ஒன்ன காரணம் சொல்ல முடியாத ஒரு துவேஷம், ஒருத்தர் மேல ஒரு வெறுப்பு வருது பாருங்க. சில பேரை கண்டா வெறுப்பு வருது. அவன் என்ன காரணம், எவ்வளவு நன்னா இருந்தாலும் அதுலயும் குத்தம் சொல்ல சொல்லுது. சில மாமியார்கள் அப்படித்தான், மாட்டு பொண்ணு வந்தான்னா அதுவா எப்படி இருக்கா மாட்டு இருக்கு, அவன் மாட்டு தேவையான அந்த பொண்ணு இருக்கு, இதுக்கு இவளுக்கு என்ன, படுத்துக்கிட்டா தூங்குறான்பா, சமையல் பண்ணா அவளுக்கு என்ன சமையல் பண்ண தெரியும்பா, சாப்பிடறானா எப்படி சாப்பிடறா பாருபா. அதனால எதுவா இருந்தாலும் குத்தம் சொல்ற மாமியார் மாதிரி அவன் பகவான் இடத்துல ஒரு துவேஷத்தை உண்டாக்கிக்கிட்டான். அது விஷ்ணு தேவர்களுக்கு ஆதரவா இருக்கார். ஆதரவா இருக்கிறதுனாலே தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைக்கிற போது அமிர்தத்தை கொண்டு போய் தேவர்களுக்கு கொடுத்துட்டாருங்கிறதுனாலே சுக்கராச்சாரியரை பிடிச்சுக்கிட்டான். சுக்கராச்சாரியருக்கு அமிர்தங்கிறது என்னதுன்னு தெரியும். அமிர்தங்கிறது நம்ம இடத்துல இருக்கு. பகவானுடைய சிந்தனையோடு எவன் இருக்கானோ அவருக்கு அமிர்த நிலை உண்டாகிறது. தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி. வித்வான், வித்வான் படித்தவன் இல்லை, வித்வான் பகவான் அறிஞ்சவன். அவன் அமிர்த நிலை அடைகிறான். இது இவருக்கு தெரியல. சுக்கராச்சாரியர் அப்பேற்பட்டவர். அவரை கூப்பிட்டுனான், அவரை குருவா வச்சுக்கிட்டான். தான் வந்து தேவர்களை எல்லாம் ஜெயிக்கிற காரியத்தோடு இருக்கிற பொழுது பகவான் எப்படியாவது அவன் வீட்டுக்கு வரணும்னு பார்த்தார். அவர் அவனை பிடிக்கணும். ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு வல வீசலையா, திருடனை பிடிக்கிறதுக்கு எத்தனையோ விதமான வழிகள் பண்ணலையா, பதுங்கி நிக்கலையா, அது மாதிரி இந்த ஹிரண்யகசிபு தன்னிடத்துல மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். மூணு ஜென்மாவிலே வரணும் சொல்லியிருக்கான். இந்த ஜென்மாவிலே அவனுக்கு சீக்கிரமா விடுதலை கொடுப்போங்கிற எண்ணத்தோடு கூடவே பகவான் என்ன பண்ணினார், அவனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார். புள்ள பிறந்தான். சுஜனமனாஹ்லாத. அந்த குழந்தைய பார்த்த உடனே ஹிரண்யகசிபு அப்படியே மயங்கினா. என்ன குழந்தை அவன், சர்வ லட்சணங்களோடு கூடவும் அந்த குழந்தையினுடைய முகம், முகத்தை பார்த்தாதான் குழந்தையினுடைய லட்சணம் தெரியுது நமக்கு. எல்லாம் அப்பாவே அப்பாவே இந்த அசட்டு மூஞ்சி அப்பாவே. குழந்தைய பார்த்த உடனே நம்ம சொல்லலையா, அந்த குழந்தையினுடைய லட்சணம், தகப்பனாருடைய லட்சணம், பெரியவாருடைய லட்சணம். சில பேர் தாத்தாவை கொண்டு வந்திருப்பா, சில பேர் அம்மா மாதிரி இருப்பா. இது ஜாடைய பத்தி சொல்லலாம். முகத்துல ஒரு தேஜஸ், முகத்துல சில பேருடைய ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியத்தான் சொல்றாரு.
இந்த ஒளி என்னதுன்னு தெரியல. இவன் என் பிள்ளைங்கிற அபிமானத்தோட கூட அவனுக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு பெரியவாள் எல்லாம் கூட்டாளாம். வரிஷ்டே சிஜாகலா ஏக புத்ரா, வரிஷ்டே சிஜாகலா ஏக புத்ரா, பத்தநாப வைகுண்ட பால மித்ராய், வரிஷ்டே சிஜாகலா ஏக புத்ர. அந்த குழந்தைக்கு பெரியவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு ஃபியூச்சர் என்னன்னு தெரிஞ்சுட்டாவா, இந்த குழந்தை எப்படி இருக்க போறான்னு தெரிஞ்சுட்டா. குழந்தைகளுக்கு நாமகரணம் வைக்கிறமே, பேர் வைக்கிறமே, அது அவசியமானது. குழந்தைகளுக்கு அது முதல் ரட்சை. நல்ல பேரை வச்சு சூட்டி அதுகளுக்கு நல்ல அக்ஷரங்களாலே கூடின பேர், அது நாம அப்புறம் எப்படி வேணா கூப்பிடுறோம், நமக்கு இஷ்டப்படி கூப்பிடுறோம். சுப்பிரமணியன் பேரை வச்சுட்டு ஷோரின்னு கூப்பிடுறான், அதெல்லாம் எதிர்த்து போட்டோம். அது என்னவானா நம்முடைய இஷ்டத்துக்கு இருக்கட்டும். ஆனா பேர் நல்ல பேரா வைக்கிறதுக்கு அதுவே நாம ரட்சை. அவ பார்த்தா இந்த குழந்தை என்ன பண்ண போறான், பிரகிருஷ்டமான ஆக்ராதத்தை அடைய போறான். அதாவது தன்னிடத்துல உண்டான சந்தோஷத்தை புறத்தியாருக்கு சொல்லணும்னு தவிச்சுட்டு இருக்க போறான். தனக்குள்ளேயே ஆனந்தம், நம்ம ஆனந்தத்தை முதல்ல நாம் அனுபவிக்கணும், அப்புறம் தான் புறத்தியாருக்கு சொல்லணும். அந்த ஆனந்தத்தோடு கூடி இருக்கிறதுனாலே பிரஹ்லாதன் பேர் வச்சார். ஆக்ராதம், சம்ஹ்லாதம், பிரஹ்லாதம். ஆக்ராதம்னா இப்ப நான் பேசுற போது நீங்க எல்லாம் சந்தோஷப்படுறேன், சிரிக்கிறேன், அது ஆக்ராதம். சம்ஸ்கிராதம்னா நம்ம ரெண்டு பேரும் பகவானுடைய சன்னிதியில போய் நின்னமானா பகவானுக்கு திவ்ய அபிஷேக அலங்காரங்கள் நடக்கிற போது நாம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷப்படுறமே, அது சம்ஸ்கிராதம். பிரஹ்லாதங்கிறது தனக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கிறதான விசேஷமான ஆனந்தம். இந்த குழந்தைங்க இடத்துல அது இருக்குன்னு சொல்லி அவ பேர் வச்சான். அவன் என்ன சொன்னா சரின்னு ஒத்துருட்டான். அந்த பிரஹ்லாதன இடத்துல அந்த குழந்தைங்க இடத்துல அவனுக்கு ஆசை. அம்மா அவளுக்கு ரொம்ப ஆசை. தாயார் அவ்வளவு அவ்வளவு அன்பா குழந்தைய வளர்க்கறா. 5 வயசு குழந்தை ஆனா அந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டான். காசியவருடைய பேரன்லயா அந்த குழந்தைக்கு வேண்டியதான சம்ஸ்காரங்களை பண்ணி சுக்கராச்சாரியர் இடத்துல படிக்கிறதுக்கு அனுப்புறான். 5 வயசு பழைய காலத்துல 5 வயசுங்கிறது ரொம்ப பெரிய வயசு. 5 வயசுக்குள்ளேதான் ஆதிசங்கர பகவத் பாதாள் எல்லா வித்தியங்களும் தெரிஞ்சுட்டாளாம். 3 வயசுல அவருக்கு உபநயனம் ஆச்சு. 5 வயசுல எல்லா வித்தியங்களும் தெரிஞ்சாலும் அவருடைய சரித்திரத்துல சொல்றா. நம்ம குழந்தைய 3 வயசுல கான்வென்ட்டுக்கு அனுப்புறோம், எங்காவது என் பேரனே கான்வென்ட்டுக்கு அனுப்புறான். இந்த கான்வென்ட்டுக்கு அனுப்புற போது கான்வென்ட் இல்ல நர்சரி ஸ்கூல், அதுக்கு அனுப்புறதுக்குள்ள பாடுற பிரளயப்படுறதுங்க. அது என்ன பண்றது, அங்க ஒண்ணுமே பண்ணல, அங்க போய் தூங்குறது. அங்க தூங்குறதுக்காக வச்சுக்கிட்டு முட்டாய் இட்டாய் கொடுத்து, ஏன்னா இந்த உத்தரவு இவாளுக்கு இல்லாத இருக்குமே, அதை அனுப்பிச்சு விட்டு இவா எங்கேயோ போயிட்டு இருக்கான். அதுக்கு சௌரியமா இருக்கு. அந்த குழந்தைய தாயார் தானே வளர்க்கணும், தன்னுடைய அன்பினாலே வளர்க்கணும். தான் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் கூட தான் வளர்க்கணும். இந்த ஹிரண்யகசிபு சுக்கராச்சாரியர் இடத்துல அனுப்பான். 5 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வரான். ஆனா அந்த பிள்ளைய பாக்குறாரு உபாத்தியாயர். பித்தனெல்லவும் பேசலில்றியே, பித்தனெல்லவும் பேசலில்றியே, பித்தனெல்லவும் பேசலில்றியே, மத்தனெல்லவும் மானமுல்றிலான் இத்தனெல்லவே. சித்தம் எல்லாம் சித்தமெல்லாம் கூட ஸ்ரீஹரி பதத்தல்லில், சித்தமெல்லாம் கூடி ஸ்ரீஹரி பாதம் தன்னில், எத்துணை வந்தாலும் அவரே கதியாகாம், எத்துணை வந்தாலும் அவரே கதியாம். பித்தரெல்லவும் குழந்தை பேச மாட்டான், மத்தவாள்லாம் படிக்கிற மாதிரி அவன் படிக்க மாட்டான், தனக்குள்ளேயே பேசிக் கொள்வான். சில சமயத்தில் கண்ணீர் விட்டு கலங்குவான், உள்ளம் உருகி அழுவான். இந்த நந்தனார் சரித்திரத்திலே அவர் சேக்கிழார் சுவாமிகள் சொல்றார், அதே கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறார். அந்த கூட இருக்கிற புலைப்பாடியிலே அந்த சேரியில் இருக்கிறவாள்லாம் நந்தனார் தனிப்பட்டவன், அவருடைய பக்தியை அவ புரிஞ்சு கொள்ள முடியல.
அவள்லாம் அந்த ஊர்ல இருக்கிறதான எஜமானன் ஒரு பிராமணன் இடத்துல போய் சொன்னாலாம், ஐயே ஒரு செய்தி கேளும், இந்த அடிமைக்கார பறையன் நடத்த எல்லாம் வர வர கெட்டு போச்சு, சரியில் வழக்கமில்லாத படி பழக்கமிட்டால் குடியிருக்க மாட்டோம், இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன பண்றான், பொல்லா ஏக்கமடைந்தவன் போல் நாக்கை வளைத்தே இருப்பான் ஒருவேளை. அவர் கண்ணால ஜலமிட்டு சம்பவ மகாதேவா சங்கரான்னு நினைச்சுக்கிட்டு அவர் கண்ணால ஜலமிட்டு அடற போது இவன் பார்த்தான், எதுக்காக அடறேடாப்பா, ஏன்ப்பா நந்தா உனக்கு பசிக்கிறதா இல்ல வயிற்று வலியா என்னதுன்னு கேட்பாளாம். பொல்லா ஏக்கமடைந்தவன் போல் நாக்கை வளைத்தே ஒரு உருகி அழுவாங்க, ஆக்கை மறந்தே அழுவார். அப்புறம் என்ன, சில சமயத்தில் அவர் திருஷ்டியில உட்கார்ந்து இருப்பாராம், திருஷ்டியில உட்கார்ந்து இருக்கிற போது அதை பார்த்து விட்டு என்ன சொல்லுவான், கையசைக்கல் காலசைக்கல் மெய்யசைக்கல் இருக்காதொரு வேளை. ஒண்ணுவே பண்ண மாட்டான், என்னதுல கட்ட மாதிரி இருப்பான், கட்ட மாதிரி இருந்தா அது நிஷ்டே, அது அந்த நிஷ்டையை புரிஞ்சு கொள்ள முடியல. அது மாதிரி இந்த பிரகாதன் இருக்காங்கிறார். பித்தல் எல்லவும் பேசலில்றியே மத்தனெல்லவும் மானமுன்றிலான் சித்தமெல்லாம் ஸ்ரீஹரிப்பாத பத்மமே. அந்த விஷ்ணு பக்தி அவருக்கு உண்டாச்சு, அப்பாவுக்கு கிடையாது. அப்பாவுக்கு இல்லாத இருக்கிற பக்தி எப்படி உண்டாச்சு, சில தாப்பனார் போக்கிரியா இருப்பான், அவன் புள்ள சத்தா இருக்கு, அது மாதிரி எத்தனையோ தெரியும். ஒரு அப்பா மகா போக்கிரி சண்டைக்கு வந்தா அங்க இருந்து கிட்ட, ஓய் சாஸ்திரியில ஒரு விஷயம் என்ன, நீ அநியாயமா என் பிள்ளைய கெடுத்து விட்டுக்கிறியா என்ன, ஏகாதசி ஏகாதசி அவன் சாப்பிட மாட்டேங்கிறாயா, அதனால இந்த போக்கிரிக்கு ஒரு பிள்ளைய வந்ததுன்னா அதுவும் பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம், பகவானுடைய திருவருள். ஒவ்வொருத்தருக்கும் பக்திங்கிறது அவனுடைய அருளால் அவன் தாள் வணங்கும், அவனுடைய பக்தி வரணுமானா அவனை பணியறதுக்கு அவன் அருள் வேணும். பக்தி மாத்திரம் எந்த பள்ளிக்கூடத்திலயும் சொல்லிக் கொடுக்க மாட்டான், இந்த ஊர்ல சொல்லிக் கொடுக்கிறாளோ என்னமோ, எங்க ஊர்ல சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. மின்னெல்லாம் இருந்தது, மின்னெல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தா, மிஷினரி ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லா இந்து ஸ்கூல்லையும் சொல்லிட்டு இருந்தா, இப்ப அதை எடுத்துட்டான், அதை எடுத்தாக்க அது மாதிரி சொல்லிக் கொடுத்தா அவன் கிராண்ட் கிடையாதுன்னுட்டான். அவன் வாத்தியார்கள் பார்த்தா எனக்கு அது எப்படியோ போகட்டும், எனக்கே பக்தி வரல பிள்ளைகளுக்கு பக்தி வர போறதா. அதனால பக்திங்கிறது எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் வராது. ஜனநீன சாஸ்யா ஜனகோன சசியாது பிதுர் நனசியாது குரு நனசியா, குரு வந்து எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தா கூட பக்தியா வராது. ஒரு மடத்துல ஆச்சாரியால் பக்கத்துல ரொம்ப நாளா கைகறி பண்ணிட்டு இருந்தான், காஞ்சி ஆச்சாரியால் மடத்துல, அதாவது பூஜைக்கு எடுத்து வைக்கிறது எல்லாம் பண்றது, அவர் பூஜை பண்ற போது பக்கத்துல நிக்கிறது, இப்படி எல்லாம் நாங்கெல்லாம் நினைப்போம். ரொம்ப பாக்கியமா இவ்வளவு பாக்கியவந்தனா இருக்கிறவன், எவ்வளவோ நன்னா இருப்பனே, இவ்வளவு பாக்கியத்தை நமக்கு கிடைக்கலையே நாங்க நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் அவன் அங்கிருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா, இன்னைக்கு சுவாமிகள் சாப்பிடறதுக்கு ரொம்ப படுத்துறார், மத்தியானம் 2 மணி ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும், நான் சாப்பிடற போது 3:30 ஆகிடும், இவன் சாப்பாட்டையே நினைச்சுட்டு அங்கே கைகறி பண்ணிட்டு இருக்கான். பக்திங்கிறது வருமா, வந்துடுமா, நாம் இங்க பாக்குற போது ஐயோ இவ்வளவு பாக்கியம் அடைஞ்சிருக்கானே இவர், இவர் மாதிரி நமக்கு கிடைக்கலையேங்கிறோம். ஆனா அவனுடைய புத்தி என்ன, எப்படா சோறு துங்கலாங்கிற எண்ணம் இருக்கு. அதனால உலகத்தினுடைய புத்தியை வச்சுக்கிட்டு நீ பக்தி பண்றதுங்கிறது முடியாது. பக்திங்கிறது தனக்கு உண்டாகணும், தான் அவனுடைய அனுகிரகத்தினால் உண்டாகணும். இந்த குழந்தைக்கு பகவான் பக்தியை உண்டாக்கியிருக்கார், அவனை பிறப்பிச்சதே அதனாலதான். அந்த பக்தியினால தன்னுடைய தகப்பனாரையும் காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட உண்டாக்கியிருக்கார். அந்த பிள்ளை 5 வயசு, 5 வயசு பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வரான், திரும்பி வரபோது அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு, குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டான்னா நமக்கு தான் என்ன சந்தோஷம் இருக்கு. இப்ப சொன்னேனே 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு அங்கதான் சொன்னேன் படிக்கிறது இல்ல, இருந்தாலும் பள்ளிக்கூடத்திலே வரபோது எனக்கே பெருமையா இருக்கு. அந்த பேர குழந்தை வந்தான்னா அவனை கட்டிக்கிட்டு என்னடா ஸ்கூல்ல போய் என்ன பண்ண தூங்கினேன் ரைட், அது மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லையா. அது மாதிரி அப்பா பெருமையோடு கூட குழந்தைய கட்டிக்கினா மடியில வச்சுக்கணா, பிரகலாதா என்னடா படிச்ச இன்னைக்கு, என்ன படிச்சே சொல்லு, நீ சொல்லுடா சொல்லுடா குழந்தை, உன் வாயால சொல்லணும்டா, சொல்றதுக்கு கூச்சப்படுறான் குழந்தை. என்ன இந்த அப்பா அவர் இடத்துல போய் நம்முடைய பக்தியை சொன்னா புரியுமா அவருக்கு, சொல்றேன் கோவில் கத்த மாலசம்
அப்பா சொல்றேன், நான் படிச்சதை சொல்றேன், எழுதி நின்றுகிட்டா கைய கூப்பிக்கிட்டா மனசனாலே அந்த கோவிந்தனை மனசனால தியானம் பண்ணிட்டு நான் சொல்றேன். நான் கோவிந்தனுடைய மனசனால தியானம் பண்றேன். அந்த குழந்தை சொன்ன போது சுக்கராச்சாரியர் வாத்தியார் எல்லாம் இருக்கா, அவள் நடிக்கிறான். அடப்பாவி, இந்த பாடத்தை நான் சொல்லி கொடுக்கலையடா. அப்பா என்ன பண்ணிருக்கான், ஊர்ல இருக்கிற கோவில், ஊர்ல இருக்கிற பூஜை, ஊர்ல இருக்கிற எஜ்ஜம் எல்லாத்தையுமே அடிச்சுட்டான். பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்க வேண்டிய பாடம் சிலபஸ் எல்லாம் மாத்திவிட்டான். அப்படி எல்லாம் எங்களுக்கு உத்தரவு கிடையாது. அர்த்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கோ, மெட்டீரியலிசம் தான் வேணும், ஸ்பிரிச்சுவாலிசம் எல்லாம் வேண்டியது இல்ல. ஸ்பிரிச்சுவாலிசம் இஸ் ஆல் ஃபால்ஸ் ஃப்ராட், மெட்டீரியலிசம் தான் சத்தியம். அதத்தான் அர்த்தசாஸ்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கான். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த பிள்ளை என்னடான்னா இப்படி சொல்றானே, என்ன ஆக போறதோ. இரண்டு கஜிபனுடைய முகத்தை பாக்குறான். கோவில் தௌகதமானசம் நத்வா ப்ரவீமிதே. அப்பா கோவிந்தனை மனசனாலே தியானம் பண்ணிக்கொண்டு சொல்றேங்கிற போது என்ன பண்ணினா, அடுத்த க்ஷணத்திலே அப்பா என்ன பண்ணினார், கைய கூட்டி சிரிக்கிறாராம். பயங்கரமான இடி முழக்கம் போல் சிரிப்பு, இடி முழக்கம் போல் சிரிப்பு. சபாஷ் சபாஷ், ஐயா உபாத்தியாயரே கேட்டீரா? கேட்டேன். என்ன சொல்றான் பாத்தீரா? சொல்றான். என்ன ஆக போறது? என்ன சொல்றான் ஐயா, புரிஞ்சுக்கிட்டீரா? என் பிள்ளையினுடைய ஹாஸ்யம் பாலக குழந்தை பேசுறத பாத்தீரா? இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு நகைச்சுவை, நகைச்சுவை உணர்ச்சி. என்ன தெரியல உமக்கு? என்னுடைய முதல் சத்ருவான விஷ்ணு இருக்கானே கோவிந்தன், அவனை என்ன அழகா பரிகாசம் பண்றான் பாத்தீரா? அந்த கோவிந்தனையே நினைக்கிறேன் மற்றவர்கள்லாம் அசடுகள்லாம் சொல்றத, அது மாதிரி தானும் சொல்றான். ஐயா இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு ஹாஸ்ய உணர்ச்சி வந்திருக்கு பத்தியா அப்படின்னு அட்டகாசமா சிரிக்கிறான் சுக்கராச்சாரியர். பார்த்தார், ஏதோ நல்ல வேலை எனக்கு. உடனே குழந்தைய முகம் சுண்டி போச்சான். அப்பா அப்பா சிரிக்காதீங்கப்பா, நான் என்ன சொல்றேன்ப்பா, ஏன்பா சிரிக்கிறேன்? ஏய் குழந்தை, என் பிள்ளை இல்லையடா நீ, என்னுடைய பகைவனாய் இருக்கிற அந்த கோவிந்தனை இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறியே, மத்த அசடுகள் எல்லாம் எப்படி பஜனை பண்றதோ அது மாதிரி பண்ணி காட்டுறியே. சபாஷ் சபாஷ். இல்லப்பா, அப்பா சொல்லாதீங்கோ, ஹாஸ்யமாய் நான் பகவானுடைய பெயரை சொல்லிக்கிட ஆரம்பிக்கிற போது சிரிப்பா சிரிச்சேன்னா இந்த பாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது. மதில்ல கிருஷ்ணே பரதஸ்வதோவா புனச்சர்வித்தர்வணரி. புத்தி தான் புத்தி,
பரதஸ்வதோவா. எத்தனையோ விஷயங்களுக்கெல்லாம் காரணம் காட்டலாம், எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நாம் ஆராய்ச்சியினாலே இதுதான் சத்தியம்னு சொல்லலாம். ஆனா தெய்வத்தினுடைய நிலையை அப்படி கண்டுபிடிக்க முடியாதுப்பா. ஏன் காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் மிதோபிபத்தியா, நாம் எல்லாம் பொய்யர்கள். பொய்யா இருக்கிறவன் மெய்ய கண்டுபிடிக்க முடியாது. பொய்யாத பொன்னம்பல தையா இருக்குமிடம் நொய்யாத மனிதர்கள் உய்யாது கண்டுகொள்ளும் ஐயே மெத்த கடினம். பொய்யாத பொன்னம்பலத்து ஐயா அவன் சத்தியஸ்வரூபி எந்த காலத்தில் இருக்கிறவன்? நீ இருக்கிற காலம் கொஞ்சம் தானே, கொஞ்ச காலத்துக்குள்ள அமக்கலப்படுறான், அமக்கலப்படுத்துறான், வால் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டின் இருக்கான். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வால் போஸ்டர் எல்லாம் ஒட்டின் இருந்த என்ன, அவன் தெருவில் ஒட்டின் இருக்கிறது ரெண்டு காப்பி வாங்கி வீட்டுக்குள்ள ஒட்டினார். எதுக்காக ஒட்டின? இல்ல நான் போயிட்டேன்னா அது ஞாபகம் வருமோ இல்லையோ. ஆமா இவர் போயிட்டார், அப்புறம் அடுத்தபடி பிள்ளை என்ன பண்ணா முதல்ல அதை பிச்சு எடுத்தான். மை ஃபாதர் வாஸ் சில்லி மேன் சார், இதெல்லாம் எழுதி விட்டு. அது மாதிரி நம்ம இருக்கிறவர்கள் தான் நாம போட்டு தவிர பிள்ளைகள் வந்ததுன்னா அதெல்லாம் செய்யறதா? அப்பாவுத்தான் இருக்கான், அப்பாவுடைய போட்டோவை மாத்திரம் பெருசா எல்லாரும் பண்ணி வாஷல்ல வச்சிருக்கான். வாஷல்ல இருக்கிறவாள் பாக்குறதுக்கு நீ என்ன பண்ற? நான் என் ஃபாதருடைய போட்டோ வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் சரிதான், அப்பா இருக்கிற மாதிரியா இருந்து அவர் என்ன தர்மங்கள் பண்ணினாலும் அதை நீ பண்ணினியா? அது அவரோட போச்சு சார். இது நான் வேற, என் வழியெல்லாம் வேற. வாஸ்தவம் தான், இருந்தாலும் அந்த வழியில கொஞ்சமாவது பின்பற்றினாத்தான் அந்த ஜென்மாவுக்கு ஒரு கரை தேரும். மிதோபிபக்தியாக அவ எவ்வளவுதான் பெருமை இருந்தாலும் கூட அவ இருக்கிறன்னு தெரியாத போச்சு. இப்ப மெட்ராஸ்ல இந்தியாவுக்கு வந்தேன்னா எல்லாருக்கும் யாராவது இறந்து போனா வெறும் இறந்து போனான்னு சொல்றது அமரர் ஆனார். அமரராய் மாமன் நரகத்துக்குன்னா போனோம், இவன் மண்ணின காரியத்துக்கு அமரர் ஆனார். இயற்கையை எழுதினார், இயற்கையெல்லாம் எழுதல, மண்ணோட மண்ணா போயிட்டான். அது இயற்கை, அது இயற்கைங்கிறது பிரகிருதி. முதல்ல சொன்னே பிரகிருதி சுரூபம், அம்பாளுடைய சுரூபம் அது. அதை அடைய முடியுமா இவனால? அது மாதிரி நம்ம வேணா பேசிக்கலாமே தவிர கொஞ்ச காலம் ஆனா நம்ம மறந்து போறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவர் வித்வான் இருந்தாரு தெரியுமோ? ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப உசுரோடு இருக்கிற போதே ஞாபகம் இல்லை. ஒரு தடவை ஐஏஎஸ் ல ஒரு இன்டர்வியூல கேட்டான், ஹூ இஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரி? இஸ் எ கேட் கிரிக்கெட் பிளேயர். உசோடு இருக்கிற போதே ஒருத்தருக்கு தெரியல, போனப்புறமா ஞாபகம் வச்சுட்டு இருக்க போறான். அதனால மிதோபிபத்யேத கிரகவிரதானாம் அதந்த கோபிகி விததந்த மிஸ்ரம் புனப்புனச்சர்வித சர்வணானாம். நாம் வெத்தலை போட்டுக்கிறோமே, வெத்தலை போட்டுக்கிற போது இந்த ஊர்ல வெத்தலையே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறேன்னா யாராவது வெத்தலை இருந்ததுலாம் வாங்கி கொடுங்க. வேற எனக்கு ஒண்ணும் சால்வ எல்வா போத்த வேணா, வெத்தலை வாங்கி கொடுத்தா போதும். அப்படியே ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்கி கொடுக்குறான், அதான் அவ்வளவுதான், நாலு நாள்ல க்ளோஸ் பண்ணிவிடுறேன். ஏன்னா மாடு அசை போடுற மாதிரி மனுஷனுக்கு என்ன வெத்தலை போட்டுக்கிறதுல என்ன சுகம் இருக்கு? வெறும் வாயில போட்டு போட்டு கொதப்புறான் பாருங்க. அசை போடுறதே மாடு புனச்சர்வித சர்வணானாம். சர்வணம்னா வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது, அது வாயில போட்டு போட்டு கொதப்பி எப்படி இருக்கு? அதையே தன்னுடைய எச்சலையே தான் ருசிக்கிற மாதிரி தான்டா. பார்த்ததையே பார்த்துக்கிட்டு, சொன்னதையே சொல்லிட்டு, நினைச்சதையே நினைச்சுக்கிட்டு இப்படியே இருந்துட்டு இருக்க பாருங்க. கார்த்தால எழுந்து என்ன 5-6 o'clock எழுந்துருவேன், 6 o'clock 6:15 காஃபி சாப்பிட்டுருவேன், கரெக்டா பங்க்சுவலா 6:15 சாப்பிட்டுருவேன். அப்புறம் ஒரு 7 o'clock எல்லாம் குளிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் பூஜா ரூம்ல போய் கொஞ்ச நாள் அழுவேன், ஏதோ பண்ணுவேன். ஒரு 7:30 எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ட்ரெஸ் ரிஸ் பண்ணிட்டு ஆபீஸ் போயிடுவேன். ஆபீஸ் போயிட்டேன்னா அங்க போய் ஆபீஸ்ல போய் என்ன பண்றானோ பண்ணிடுவோம். பண்ணிட்டு 5 ஆன உடனே திரும்பிடுவோம். 5:30 அங்க ஒரு ட்ரெயின் இருக்கு, எங்க ஊர்ல இந்த ஊர்ல கார் இருக்கு, அந்த காலம் ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின்ல ஏறினா 6 o'clock வீட்டுக்கு வந்துடுவேன். 6 o'clock வீட்டு வந்த உடனே வீட்டுல என் சம்சாரம் ஒரு டீ கொடுப்பேன். சரியா 6:15 6:30 எல்லாம் டீ சாப்பிடுவேன். அப்புறம் அந்த பேப்பர் பேரும் ஆனந்த வீடா அது இது இதெல்லாம் படிச்சிருப்பேன். 7:30 ஆகும். அப்புறம் உடனே இலையை போட்டு சாப்பாடுவேன். 8 o'clock சாப்பிட்டுருவேன். 8 o'clock சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் கொசு வலையை கட்டி படுத்துருவேன். இப்படியே 40 வருஷம் சர்வீஸ். புனப்புனச்சர்வித சர்வணானாம் அப்படி இருக்கிறவர் இடத்துல என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இதனாலே பகவான போய் அவன் இருக்கானான் கண்டுபிடிக்க முடியுமா? எங்க இருக்கான் கண்டுபிடிக்க முடியுமா? அதனாலே அவனுடைய தயவு எப்படி வரும்? அவனுடைய கிருபை எப்படி வரும்? அதனாலே அவரை நினைச்சு 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 சொன்னாதான் வரும்.
இந்த அர்த்தாதுரமாய் இருக்கிற புத்தியானது கொஞ்சம் நீங்கணும். இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கமே தவிர அதுதான் வேணும் போல இருக்கு. இப்ப கேக்குற பாருங்க, எத்தனை வேணும்னு கேக்குறேன்னு, என்ன தைரியமா கேக்குறேன் பாருங்க. ஏன் மனுஷனுக்கு அதுல அடிமை, நாக்கு கடிமை, பார்வை கடிமை, பேச்சு கடிமை, பேசாமல் இருக்குன்னு சொல்றா, பேசாமல இருக்க முடியுது. சில பேர் ஒரு வாரத்துல ஒரு நாள் மௌன விரதம் வச்சுக்கலாம், வியாழக்கிழமை வியாழக்கிழமை மௌன விரதம். அன்னைக்குதான் சம்பந்தி வர்றார் ஊர்ல இருந்து, அவர் வந்தவுடன் அவர் பார்த்தார், அவர் கோபம் துடுத்து என்ன கணம் என்ன பார்த்து என்ன திடீர்னு என்ன வாய் ஊமையா போயிடுத்தார். சில பேர் சாப்பிடற போது மௌன விரதம் வச்சுப்பான், ரொம்ப கஷ்டம். அங்கே அங்கே இந்தியாவெல்லாம் பரமாரித்தானே சாப்பிடுவோம், இப்ப மாதிரியில் எடுத்து போட்டு சாப்பிடறது இல்ல. இவன் எடுத்து போட்டு சாப்பிட்டானா இன்னூத்தி இருக்காது அப்படி, அது அது கிடையாது. பரமாறணும், பரமாறுற போது மௌனம் வச்சுனா ரொம்ப கஷ்டம். அது ஒரு நூத்தர் வீட்டுல போய் மௌனம் வச்சுனா கஷ்டம். ஒருத்தர் இப்படி இப்படி காட்டின் இந்த மாக்கு ஒண்ணும் புரியல, என்ன இப்படி சொல்றாருன்னு. மௌனமா இருக்கிறது முடியாது, பேசாமல் இருக்க முடியாது. யார்கிட்டயாவது பேச்சு கொடுக்கணும், பக்கத்துல யாராவது உட்கார்ந்தானா அவங்ககிட்ட யாராவது கேட்கணும், இது என்ன நீங்க எந்த ஒரு அப்படி. சில பேர் இருக்கான் பேச்சு கொடுக்கறதுல மன்னன், பேச்சு பேச்சு இழுக்கிறதுல மன்னன். என்ன பார்த்து நீங்க பாலக்காடோ, பாலக்காட்டுல பார்த்த மாதிரி இருக்கு. நான் ட்ரெயின்ல இல்ல போனா பேசுறது இல்ல, எனக்கு எத்தாப்புல ஒத்துவான். தஞ்சாவூர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தே இந்த சமாராதனையில கூட சாப்பிட்டே அங்கதான் மெட்ராஸோ. நான் ஒண்ணுக்குமே பேசாத இருக்கும்போது திடீர்னு வேலூர் ஜெயில இருந்தேன், வேலூர் ஜெயில இருந்த உடனே வெறுமையா இருப்பேன், வெட்டி விடுவேன். அது மாதிரி அதந்த கோபிகி விஷதந்த விஷ்ணம் புன புனச்சர்வித சர்வணானாம், இதுல இருந்து நீங்கணும்ங்கிறார் அவர். அது வருமா நின்னே பஜன தியாகராஜ சுவாமி சொல்றார், என்னை இழுக்கிறவன்லாம் எத்தனையோ பேர் இருக்கான், இல்லாரு எல்லாத்தையும் விட்டுட்டுறாமா, உங்ககிட்டயே நான் உட்காந்துருக்கேன்டாப்பா. அது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்கல, இருந்துட்டு போட்டோம். பஜனை பல்லகாயி பன்னகஷாயி பருள வேடலே போக மாட்டேங்கிறார். பருள வேடலேனும் பர காரியங்கள், இன்னொரு காரியங்கள், உன்னை பாடுறது உன்னை நினைக்கிறத தவிர இன்னொன்னுக்கு நான் போறது இல்ல. இந்த பிள்ளை இதை சொன்ன உடனே ஹிரண்ய கஜிபு தள்ளினான், அவனை பிடிச்சு தள்ளினான், குழந்தை உருண்டு போய் விழுந்தான். இவ்வளவு நாள் இந்த குழந்தைய வச்சு கொஞ்சவருக்கு திடீர்னு கோபம் வந்துருது. காரணம் என்ன, சுவார்த்தம், தன்னை கொண்டாடல, தன்னுடைய பகைவனாய் இருக்கிற பகவானை பத்தி கொண்டாடுறான்னா அதான் இது உண்மையான அன்பா. அது தள்ளினான், தள்ளினான் திரும்பி பார்த்தா உபாத்தியாயர், உபாத்தியாயர் பார்த்தா தொலைஞ்சோன்னு நினைச்சார். அவர் என்ன கணையா சொல்லி கொடுக்கிறீர், எப்படியா சொல்லி கொடுத்தேன், சொல்லி கொடுக்கலையே, நான் அந்த கிட்டுக்குமே போகலையே, அந்த விஷயத்தையே சொல்லலையே. இப்ப எப்படி வந்தது,
ஜாக்கிரத. இந்த குழந்தைக்கு இனிமேல் படிப்பு சொல்லி கொடுக்கணுமானால் இது மாதிரி எனக்கு சத்ருவா இருக்கிற விஷ்ணு மாயாவியமா எப்படியாவது உள்ளே பூந்துருவான், அவர் வராதபடி சொல்லி கொடுக்கணும், பார்க்கலாம் போன அனுப்பிச்சார். பிள்ளை அழிச்சுன்னு போனாரு உபாத்தியாயர். பிரகலாதா உனக்கு நமஸ்காரம் பண்றேன்டாப்பா. ஏண்டாப்பா அப்படி என்ன, ஏதோ நான் ஜீவனம் பண்ண வந்திருக்கேன், ஏண்டா இப்படி என் பிராணம் வாங்குறேன், நான் உனக்கு சொல்லி கொடுத்தேனா, கோவிந்தனை சொன்னேனா, கிருஷ்ணனை சொன்னேனா, நீ அங்க போய் என்னவோ சொல்லி கொடுக்குறிய. குழந்தை சிரிச்சுக்கிறான், என்னதுன்னு தெரியல எனக்கு, என்னமோ என்ன பண்றது, என்னை இழுத்துட்டான் ஐயா, என் உள்ளத்தையே கவர்ந்துட்டான் ஐயா, அவன் என்ன எப்படி என்ன ஆக்கினான்னு தெரியாது, நீங்க சொல்லி கொடுத்ததாக சொல்லலையனா, என்னுடைய ஜென்மாவில எப்படி காந்தம் இரும்ப இழுக்குமோ அது மாதிரி என்னை இழுத்திருக்கான். அப்படி இழுத்திருக்கிறவனான பகவானை பத்தி நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? பா உனக்கு சொல்றத சொல்லிவிடுறேன், நீ எப்படி வாடா சொல்லு, எப்படி வாடா இரு, நான் பொழைக்கணும், நாளைக்கு உங்க அப்பா என்னை வெட்டி விடுவோண்டா, அதனால நான் சொல்றத பாடத்தை நன்னா கேளுன்னு அர்த்த சாஸ்திரத்தை இன்னும் நன்னா போதிச்சார். தெரியுறதா? யூ லிசன் ஓகே? இந்த ஊர்ல ஓகே தானே? மத்தியானம் ஓகே ஓகே. அடுத்த நாள் அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்தான் புள்ள, தூக்கி வச்சுக்கிட்டு நான் மடியில, என்னடா என்ன படிச்சிருக்கே, இப்போ கவனமா படிக்கிறியா? படிச்சிருக்கேன். என்ன 9 பாடம் படிச்சிருக்கேன். 9 பாடம் ஆயிடுதா? அப்படியா, 9 பாடமா? அவர் பார்த்தார், 9 பாடமா, இவன் என்ன சொல்றான் இவன் இந்த பையன், உபாத்தியார் 9 பாடம் சொல்லி கொடுக்கல, என்னமோ இன்னைக்கு ஆபத்து இருக்கு. சொல்லுடா சொல்லு. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பதசேவனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்மநிவேதனம் இதி பும்சார்ப்பிதோ விஷ்ணோ பக்திச்சேது நவலக்ஷணம். சவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்மநிவேதனம். புத்தி வச்சே விஷ்ணு இடத்திலே புத்தி வச்சே ஸ்ரவணம் கீர்த்தனம் 9 வழியிலே விஷ்ணுவை பிடிக்கலாம், 9 வழியிலே விஷ்ணுவின் இடத்துல போய் சேரலாம், 9 வழியிலே விஷ்ணுவின் இடத்திலே பக்தியை வைக்கலாம். சுலபமான வழி, எல்லாருக்கும் உரிய வழி, கஷ்டமான வழி இல்லை. ஸ்ரவணம் பகவானுடைய சரித்திரத்தை கேட்கறது, வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நீங்க 2 மணி நேரம் பிரகலாத சரித்திரத்தை கேட்டிருக்கீங்களே பகவானுடைய சந்நிதியிலே, இது பெரிய பூஜைக்கு சமானம். ஒரு கோடி அர்ச்சனை பண்ணினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்ரவணம் நீங்க உங்களுக்கு பாக்கியம், அது கேட்கறதுங்கிறது பாக்கியம் இல்லையா? பகவானுடைய சரித்திரத்தை எப்படி கேட்கணுங்கிறார், தாகம் உள்ளவன் தீர்த்தத்தை குடிக்கிற மாதிரி கேட்கணும். தாகமா இருக்கிற போது எந்த தீர்த்தம் கிடைச்சாலும் குடிச்சு விடுவானுங்க. பிபல் தியே பகவதாத்மன சதாம்
கதாபிருதம் ஸ்ரவணபுடேஷு சம்பிருதம். நம்ம தேசத்திலே இதுதான் பெரிய யஜ்ஞமா நடந்துட்டு இருக்கு. இந்த கதா காலக்ஷேபமோ இந்த பிரவச்சனங்களோ ஏ வச்சா, பகவானுடைய சந்நிதியிலே ஏ வச்சா? காரணம் என்ன? ஒருத்தர் சொல்ல 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 காது நிறைய கேட்கறது. யூ ஆர் அட் லிபர்டி டு ஹியர். பேசுற போது அப்படி இல்லை, எனக்குன்னா சில நியமங்கள் இருக்கு, இதைத்தான் சொல்லலாம் இதைத்தான் சொல்லப்படாதுன்னு இருக்கு. உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் காதல கேட்டு இருக்கிற போது எந்த இடத்துல வேணாலும் போகலாம். அந்த பகவானுடைய பெருமையிலேயே தலைக்கிறான். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அத பத்து வார்த்தையா நீங்க நினைச்சுக்கலாம், பத்து அர்த்தங்களோடு புரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு அது மாதிரி சாமர்த்தியம் உண்டு. நான் ஒரு அபிப்பிராயம் சொன்னேன்னா அந்த அபிப்பிராயத்தை அழகுபடுத்த முடியாத கருத்தோட அவ கேப்பா. இன்னும் சில பேர் கேப்பா, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்க சொன்னேன் சரி, அது விபரீதமான அர்த்தத்துல கொடுப்பான். கேட்கிற வாழ்ல இருக்கு, மழை பெய்யறது, கல்லுல மழை பெஞ்சா ஜலமா இறங்குறது, மணல்ல பெஞ்சா மழை ஜலம் இறங்குறது. ஸ்ரவணம் பாடுறது, விசிறிஞ்ச லஜ்ஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம், மனசு விட்டு பாடுறது. ஹே கிருஷ்ணா, கோவிந்தா, ஹரே, மகாதேவா, குருஹா, சண்முகா, கணபதி, அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுறது இருக்கு, அதுக்கு ஒரு பெருமை இருக்கு. ராக தாளங்கள் சங்கீதத்தோடு கூடவே, சங்கீதத்தோடு யார் ஒருத்தன் பாடுறானோ அவன் பெரியான யஜ்ஜத்தை பண்றான். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவனுடைய திவ்யமான அந்த பெருமைகளை சங்கீதத்துல பாடணும், பெருமையோட பாடணும், பகவானுடைய நாமத்தை பாடணும். பகவானுடைய நாமத்தை பாடுறதுக்கு தான் சங்கீதம். நாம வர்ற திங்கிறத பத்தியோ வேற இட்லியை பத்தி ஒரு பாட்டு பாடுவோம். இப்ப இந்த ஊர்ல வர பாட்டெல்லாம் அப்படித்தான் இருக்கு. அது மனுஷத்தன்மையை பத்தின பாட்டானது. நம்ம இன்னும் இறக்கம், நம்முடைய ஆசாபாசங்கள் உண்டாகும், நம்முடைய காமத்தை களறிவிடும். பகவானுடைய கீர்த்தனம், அவருடைய குணகீர்த்தனம், சுகுணமுலே செப்பு கொண்டிவி, அத பாடிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? பாட 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 என் மனசுல உன்னுடைய பெருமை எல்லாம் இருக்கிறதேப்பா. அதனாலே அந்த கீர்த்தனம்ங்கிறது பெருமை. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், மூணு, இந்த ரெண்டு நாள் ஏற்படக்கூடியது ஸ்மரணம். அப்படியே நிற்கணும், பகவானுடைய சுரூபம் நமக்கு எதிரே நிற்கணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற போது பகவான் எனக்கு எதிரே நிற்கிற மாதிரியே வச்சுட்டு தான் நான் சொல்றேன். அதுக்கு தான் வச்சிருக்கா பகவானுடைய படத்தை வேற வைக்கிறார். இந்த காலக்ஷேபத்துக்கு தான் படத்தை வைக்கிறா, கச்சேரிக்கெல்லாம் படத்தை வைக்கிறது இல்ல, காலக்ஷேபத்துக்கு தான் வைக்கிறா. காரணம் என்ன? பகவானுடைய குணங்களை சொல்ற போது அந்த பகவானையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அதை ஸ்மரிக்கணும். வீட்டுக்கு போனாலும் மறக்கப்படாது. அதுக்காகத்தான் உள்ளத்திலே பதிய முடியாத அளவுலே பகவானுடைய சரித்திரத்தை சொல்லி உங்க மனசு பகவானை நினைக்க முடியாய் பண்றது. ஸ்ரோதவியஹ மந்தவியஹ அத நிதித்யாசிதவியஹ. அதனாலே உள்ளுக்குள்ள போய் நிற்கணும். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், பகவானுக்கு ஊழியம் பண்றது. பகவானுக்கு ஊழியம் பண்றதுனா என்ன? பகவானுக்கு உட்காந்து பார்க்க முடியறதா? அவனே பகவான் எங்க இருக்கான்? இந்த கலியுகத்திலே பாத சேவனம்னா பகவான் எப்படியெல்லாம் நம்ம கட்டளை இட்டு இருக்கானோ அப்படி செய்யறது. வேலைக்காரன் என்ன பண்றான்? நீ காலால் இட்ட வேலையை தலையால் செய்கிறேங்கிறான். அது அந்த காலத்துல காலால் இட்ட வேலையை தலையால் செய்கிறேன்னாக்க என்ன அர்த்தம்? அவர் இட்ட வேலை என்னென்ன உண்டோ அதை செய்யணும். தகப்பனாருக்கு பிள்ளை அடங்கி இருந்தான்னா என்ன அர்த்தம்? அப்பா என்னெல்லாம் சொல்லுவாரோ அதெல்லாம் கேட்கணும். பிள்ளை கேட்கிற பிள்ளை தானே தகப்பனாருக்கு பக்தி உள்ளவனா இருக்கான். அது மாதிரி பாதசேவரம் அர்ச்சனம், அவனை பலவிதமாய் கொண்டாடுறது, கொண்டாடுறது, அவனுடைய பெருமையே பேசுறது. கர்மாக்கள் செய்யற கை இருக்கே, கொடுக்கறது இது வாங்கிக்கிறது, இடது வலது, இடதுலதான் அம்பாள் இருக்காள், வலதுலதான் கர்மா. அம்பாள் என்ன பண்றாரு? ரிசர்வாயர் எல்லாம் வச்சு வச்சுன்னு கொடுக்குறாவ, அவட்டதான் இருக்கு. சில பேர் சம்பளத்தெல்லாம் சம்சாரத்திட்டு கொடுத்துருவான், அப்புறம் அங்கேயிருந்து வாங்கிப்பார். அது மாதிரி தேவியின் இடத்துல அம்பாள் இடத்துல கொடுத்துட்டாராம் பரமேஸ்வரன். அந்த பாதியிலே அவள் இருக்க, அம்பாளுடைய சுரூபம் பாதி என்ன, அங்க சக்தி தேங்கி இருக்கு, அங்கிருந்து கொடுக்கறது அது. அப்படி அந்த இடத்துல நாம் ரெண்டு கையிலே இங்கிருந்து வந்திருக்கிற இடது கைக்கு தான் வேலை கிடையாது. இடது கைக்கு எந்த வேலையும் வைக்கலையே நமக்கு. இடது கையினாலே நாம் சாப்பிடுறோமா? இடது கையினால எழுதுறமா? சில பேருக்கு இடது கை பழக்கம் இருக்கு. ஆனால் இடது கையினாலே நாம் எந்த காரியம் தானம் கொடுக்கறோம்? ஒருத்தருக்கு மத்த காரியங்கள் எதுவாடா பண்ணலாம். ஒருத்தருக்கு தானம் கொடுக்கற போது இடது கையால் கொடுக்கலாமா? பூஜை பண்ற போது இடது கையால் வச்சிடலாம். ஒருத்தர் லெப்ட் ஹேண்டிஸ்ட் வந்துருந்தா லக்ஷார்ச்சனையும் போது, லக்ஷார்ச்சனை குரூப்பா பண்ற பாருங்க, குரூப்பா பண்ற போது ஒருத்தர் உட்காந்தார், நாராயணாயம்மா பக்கத்துல இருக்கவர் சொன்னார், நீங்க அது போடப்படாது, என்ன பண்ண வலது கையா இருக்கும். அவருக்கு வலது கை வரல, அவர் போட்டாருன்னா பக்கத்துல இருக்கிற மேலேயே விழுந்துட்டு இருந்தது.
அது மாதிரி இடதுகை பழக்கம் தான தர்மங்களுக்கு கிடையாது. காரணம் என்ன, இது வேண்டியது இல்லை, அதனால அது குறைஞ்சு போச்சுங்கிறது. வாம பாகம் இடத்துல இருந்து கொடுக்கறது, அது வாமசக்தி. இது பெரிய தந்திரம், வாம தந்திரம். இப்ப அது வேண்டாம். வந்தனம் ரெண்டு கையும் சேர்த்து வேணா பாசிட்டிவ் நெகட்டிவ் கரண்ட் சேர்ற மாதிரி அதுல வெளிச்சம் உண்டாருது. பரவி நின்னை தொழுதடி வணியுமாறு கண்டுதான் கவலை தீர்ப்பான் ஆவதே நீதியாய் அண்டமாம் எண்டிசைக்கும் ஆதியாய் ஜோதியாய் இருக்கிற பண்டமாய் பரம்பொருளே உன்னை வந்து சேர்வேன்கிறார் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். தொண்டெல்லாம் பரவி நின்னை தொழுதடி வணியுமாறு கண்டுதான் கவலை தீர்ப்பான் ஆவதே நீதி. தொண்டு செய்யணும், நான் தாசன், நான் அடிமை. அடிமைன்னா அதனால குறைஞ்சு போகல, செய்ய வேண்டிய காரியத்துல குறையாது. பக்தர்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தா, எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் கூட தங்களுடைய பெருமையை சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். அது என்ன, இதுக்கு மேல பெரியவன் இருக்கான், பகவான் இருக்கான், அவருக்கு தாசன்னா. நான் அடிமை, நான் எளியேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, மை ஹம்பிள் செல்ஃப். இப்படி ஒரு பாவத்தை அடை. தாஸ்யம் சக்யம் பகவான் உனக்கு ரொம்ப வேண்டிய தோழன் மாதிரி நினைச்சுக்கோ. ஒரு தோழர் இடத்துல எவ்வளவு அந்தரங்கத்தை சொல்லுவியோ அந்தரங்கத்தை சொல்லு. அந்தரங்கத்துல அவர் இடத்துல சொல்லி, அப்பா ஒரு நண்பன் மாதிரி. நண்பன் நம்ம இடத்துல கோபிச்சு கொள்ள மாட்டான், நம்ம திருத்துவான். அந்த நண்பன் மாதிரி அவன் நினைச்சுக்கோ. ஆத்மநிவேதனம் கடைசியில உன்னையே அவனுக்கு அர்ப்பணம் பண்ணு. இந்த சரீரம், இந்த அந்தகரணம், இந்த புத்தி எல்லாம் அவருக்கு அப்படின்னு அவனை சரணாகதி அடைகிற 9 விதமான பக்தியை அப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். கேட்ட உடனே அப்பா இப்படி வெட்டுறான், அவரை கொல்லுடான் கத்தி எடுத்துட்டான். பிள்ளைய கத்தி எடுத்து கொல்ற போது அவ சொன்னான், இல்ல இல்ல, வாத்தியார் ஓடி வந்தார், இல்ல இப்படி பண்ணாதீங்க, குழந்தை, அவன் சின்ன குழந்தை, எனக்கு சத்ருவியா, அவன் முதல் பகைவன் இவன் தான். இந்த சின்ன வயசுலயே என்னுடைய பரம விரோதியா இருக்கிற அந்த விஷ்ணுவை பத்தி எப்படி பேசினா பத்தீரா, இப்படி இருக்கிறவன் போனால் போகட்டும். உடம்புல இருக்கிற வியாதி, இந்த வியாதியை போக்குறத காட்டிலும் கையையே வெட்டிவிடுவேன். சில வியாதிகளுக்கு அம்பியூட் பண்றாலும் இல்லையோ. ஒரு நாள் சொப்பரங்கண்டை இந்த ஊர்ல வந்து நான் வந்தபோது இந்த சைனஸ்ன்னு மூக்கெல்லாம் ஒரே அடைச்சுன்னு திண்டாடினேன். அப்ப அவர் சொன்னார், இந்த ஊர்ல எது வியாதி வந்தாலும் உடனே ஆபரேஷன் தான், சர்ஜரி தான் சொன்னார். உடனே ராத்திரி சொப்பனத்துல சைனஸ் வந்த மாதிரியும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரியும் டாக்டர் வர மாதிரியும் அவர் சொன்னார், சைனஸ் டோன்ட் வரி அபவுட், ஐ வில் டேக் யுவர் ஹெட் ஆஃப். ராத்திரி எல்லாம் பயந்து அலறின்னு உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் அவ்வளவு தூரம் வியாதி வரபோது அந்த அங்கத்தையே எடுத்து விடுவோம், போனா போட்டோம். இப்படிங்கிற எண்ணத்தோடு கத்தியை உருவி நிற்கிறான் உபாத்தியாயர், தவிக்கிறார், பொறுத்துங்கோ. அவர் நான் சொல்லி கொடுக்கறேன், கோச்சுக்காதீங்க, ஆசிரியர் போனார். பா குழந்தை கவனமா கேள்றா, உபாத்தியாரு தெரியாதா, இப்படி இந்த புத்திரனுடைய ஒரு பெருமை தெரியாது அவருக்கு, பயத்து பொழப்பு, நீச்சசேவரம். ஒருத்தருக்கு அடிமைப்பட்டு விட்டோமானா அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும் இல்லையா. அதனாலதான் நம்முடைய கொள்கையை விற்கப்படாது, நம்ம தர்மத்தை விற்கப்படாது. வல்ல ஜாலராமுரதி வல்ல ஜாலரா. துன்மார்க்கராதமுலனு துரதீவன ஜாலரா. துன்மார்க்கமா இருக்கிறவன் ஜலங்களை போய் அவன் பக்கத்துல போய் அவனை துறை துறைன்னு கூப்பிட முடியாது, வைக்காதே ராமாங்கிறார். அப்படித்தானே பொழைச்சான் ஒரு காலத்துல. எஸ் சார், நான் வேலை செஞ்ச போது வெள்ளக்காரால் தான் எனக்கு அதிகாரிகள். அவர் வாட் இஸ் இட், எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார், ஐ சே யூ ஆர் அ ஃபூல், தேங்க்யூ சார். இப்படி எல்லாம் ஜீவனம் பண்ணினவே துர்மார்க்கராதமுலகு தர்மாத்மக தலசாலிய தெய்வமுடி.
உள்ளக உள்மார்க சராத உலருள் புறதீவன ஜாலரா தர்மாத்மக தலதால்ய தெய்வமு தனதான்ய தெய்வமும் நீமை உண்டகா உன்னிடத்துல எல்லாம் இருக்குங்கிற நம்பிக்கை இல்லாமலா இந்த பசங்கிட்ட போன அல்ப பசங்கிட்ட பலுகு போட்டி சபலோன பலுகு போட்டி சபலோன பதித மாலபுல கோசகே கருளு தோரணி வல ஜால பலுக்கு போட்டி சபலோன பதித்த மாணவுல கொசகு படிச்ச வித்தை எல்லாம் ஆத்ம வித்தை எல்லாம் பதித்த பசங்களுக்கு விற்கலாமாடா தியாகராஜ சுவாமியை கூப்பிட்டான் சரபோஜிங்கிற ராஜா சபைக்கு வாங்க உன் ஆஸ்தான வித்வான் ஆக்குறேன் பணம் காசு கொடுக்கறேன் அவர் போக மாட்டேன்னு அவர் போக மாட்டேன்னு சொன்ன உடனே ஊர்ல இருக்கிறவாள் அவர் உஞ்சிவர்த்தி பாத்திரத்துல அக்ஷத போட்டுருந்தா தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு அதை நிறுத்திவிட்டா ராஜாவே விரோதம் பண்ணி விட்டான்டா இவருக்கு என்னடா அக்ஷத போடுறதுன்னு நிறுத்திவிட்டா உஞ்சிவர்த்தி பாத்திரத்துல ஒண்ணுமே வராது ஒண்ணுமே வராத போது எல்லாரும் அவர் பத்திரியை ஒண்ணும் அதனால அவர் கவலைப்படல இன்னைக்கு அவ்வளவுதான் துளசி தீர்த்தம் தான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற போது ஊர்ல இருக்கிறவங்களாம் சொன்னாலாம் ஏண்டாப்பா ஏதோ அவன் கூப்பிட்டான் ஏதோ ஒரு பாடிட்டு வாங்க வந்தா இது பாரு இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் பகைச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாராம் அதுக்கு சொன்னார் துன்மார்க்கஜராதமுல துரணீ வனஜாலா தனக்கே சொல்லிக்கிட்டாரு அவர் பொறுத்தியாருக்கு உபதேசம் பண்ணல தியாகராஜ சுவாமி கீர்த்தனங்கள்லாம் பாருங்க அவர் பொறுத்தியாருக்கு உபதேசம் பண்றவரே இல்ல நாம எல்லாரும் பொறுத்தியாருக்கு உபதேசம் பண்றோம் அதுவும் எங்க ஊருக்கு வந்தேன் இந்தியாவுக்கு வந்தேன் ஒவ்வொருத்த மைக் எடுத்துக்கிறான் மக்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால் முதல்ல உனக்கு சொல்லி அப்புறம் மத்தவனுக்கு ஆகட்டும் இவர் யாருக்குமே உபதேசமே பண்ணல இவர் மனசா மனசா தன் மனசுக்கே சொன்னார் தன்னையே திருத்துகிறார் தன்னை திருத்திக்காதவன் பொறுத்தையார திருத்த முடியுமா தனக்கு சொல்றார் அவர் துன்மார்க்கராதமுலனு துரணி அவரை போய் சொல்லப்படாது அவரை போய் துரைன்னு கூப்பிடப்படாது அவன் யாரா என் துரை எல்லாம் என் ராமச்சந்திரன் உறுத்திரா அவனை விட்டுட்டு அவனை போய் துரை துரைன்னு கூப்பிடுவாது தர்மாத்மகா அப்பா உனக்கு துரோகமா பண்ணுவேன் தன் புருஷனிடத்துல பணம் காசு இல்லேன்னு ஒரு பத்னி இன்னொரு புருஷனிடத்திலேயே ஆசைப்படுவா அது மாதிரி நான் என்னுடைய கற்ப இழப்பேனா உன்னை விட்டுடுவேனா பலுக்கு போட்டி சபலோன பத்தி தான் மாணவன கசகு எனக்கு படிப்பு கொடுத்துருக்கேன் வித்தை கொடுத்துருக்கேன் எனக்கு சக்தி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு தான் உனக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்கேன் அதை கொண்டு போய் இந்த சரஸ்வதிய இந்த வித்தையை கொண்டு போய் பத்தி தான் மாணவன் அவன் பணம் காசுல இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் அவரு கொண்டு போய் விற்பேனா விருப்பேனா அப்படின்னு தன்னையே திருத்திக்கிறார் இந்த கீர்த்தனத்தினால தனக்கு ஆறுதல் சொல்லிக்கிறார் இந்த கீர்த்தனத்தினால கிரண்யகசிபனுடைய எண்ணம் எல்லாம் இந்த வாத்தியார் உபாத்தியாயர் ஒரு நாள் குழந்தைய பிரகலாதன் கூப்பிட்டார் எல்லார காட்டிலும் புத்திமான் ராஜாவினுடைய பிள்ளை இல்லையா அப்பா குழந்தைய நான் வெளியூருக்கு போறேன்டா நான் வெளியூருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு மூணு நாலு நாள் ஆகும் அது வரலும் நீ வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடு பாடம் எல்லாம் நல்லா கவனிச்சு படி
நீ எல்லாருக்குமே பாடம் சொல்லி கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு போயிட்டார். சொன்ன உடனே குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். வாத்தியார் லீவில் போனார்னா பையன்களுக்கு எல்லாம் சந்தோஷம். எங்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல அப்படிதான். இன்னைக்கு வாத்தியார் வரலையா? வரலையா? என்ன ஜுரமா? ஜுரம் நல்லா இருக்கட்டும் ஜுரம். அது மாதிரி குழந்தைகள் எல்லாம் பிரகலாதனை பிடிச்சிருந்தா, அப்பா நீ எங்களுக்கு சொல்லி கொடுப்பா, உன் வாயாலும் சொல்லி கொடு. குழந்தைகளே உட்காருங்க, குழந்தை பிரகலாதன் சொல்லி கொடுக்கிறான். அவருடைய டீச்சிங் தான் பாகவதம். குழந்தைகளே, நாம் எல்லாம் குழந்தைகள் குழந்தைகள் நமக்கு சொல்றா எல்லாரும். அவன் குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும்? எங்க மெட்ராஸுக்கு வந்தேன்லாம் ஒரு தனி பாஷைங்க, அரியா பையன், அரியா பையன்பா விட்டுருக்கும். அவன் அரியா பையன் என்ன சொன்னான், அரியா பையன் என்ன வயசு? 27. நம்ம குழந்தைகள்னு சொல்றா, நாம் குழந்தைகளே இல்லை, நாம் எல்லாம் ரொம்ப வயசானவா. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோமோ அத்தனை பிறவிகள் தாண்டி இந்த பிறவி வந்திருக்கு. இந்த பிறவியிலே கூன் குருடு செவிடு இல்லாமல் புத்தியோட நாம் இருக்க முடியாத ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா? கொடுத்துருக்கிறவர் யாரு? அவனை நினைச்சுக்க வேண்டாமா? அவன் கொடுத்துருக்கிறவன் யாருன்னு தெரியாமல் ஒளிஞ்சுட்டு இருக்கானே, அவருக்கு தான் ஹரின்னு பேரு. அவனை தேடவே முடியாது. அவனை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் எப்படி எல்லாம் இருக்கோம்? நாம் இங்கதான் நம்ம பார்வை குறுகிற பார்வை. 100 வயசு வாழ்ந்திருந்தாலும் கூட அந்த ஆயுசு காலப்பிரமாணத்தில் எவ்வளவு காலம், எவ்வளவு வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல நம்ம வயசு 100 வயசா ஒரு பெருசு. இந்த 100 வயசுல பாதியும் உறங்கி போகும். 100 வயசு வேதநூல் பிராயம் 100 மனிதர் தான் புகுவரேனும், 100 வயசு இருந்தாலும் கூட அதுல எத்தனை நாள் வீடா போயிடுது தூக்கத்துல. நான் 8 o'clock படுத்துனேன்னா கார்த்தால 8 o'clock தான் எழுந்திருப்பேன். 12 மணி நேரம் தூக்கத்துல போயிடுது. அதுக்கப்புறம் மிச்ச நேரம் எல்லாம் வயத்து பொழப்புக்காக அலையிறது. அது போக மிச்ச நேரம் எல்லாம் புள்ள குட்டிகளுக்காக பாடுபடுறது. அது போக மிச்ச நேரம் எல்லாம் நம்முடைய அவகாசம் எல்லாம் எப்படி எப்படியோ போயிடுறது, விஷய சுகங்கள்ல போயிடுறது. அப்ப நாம என்ன பண்ணிடும்? நம்ம கொடுத்துருக்கானே ஒருத்தன், அவருக்குன்னு ஒரு நேரம் வேண்டாமா? அது இப்ப இருக்கிற போதே செய்யணும். வயசானப்புறம் பார்க்கலானா முடியாது. யாவத் ஸ்வஸ்ததம் சரீரம் அருஜம் யாவத் ஜராதூரதா, கைகாலெல்லாம் நல்லா இருக்கிற போதே, கண்ணு பார்க்கிற போதே நாம் எல்லாத்தையும் செய்யணும். இது அப்புறம் கிடைக்காது, இந்த எண்ணமே அப்புறம் வராது நமக்கு. ஏன்னா இப்போ ஒரு நல்லதை நினைச்சோமானா அந்த நல்லது மறுபடியும் நினைப்போங்கிறது சொல்ல முடியாது. அதனால எந்த சமயத்தில் நாம் பகவத் பஜனை பண்ணணுமோ அதை பண்ணிவிடணும். புறத்தியார் கொண்டாட முடியா பண்ணப்படாது. புறத்தியாருக்காகவே நான் பக்தியை பண்ணலை, நமக்காகத்தான் பண்ணுறோம். குழந்தைகளே, பகவான் ராமாவுக்கு அவ்வளவு பெருவிடா. அவன் ரொம்ப சுலபமாக தன்னை பண்ணிவிட்டான். நீ இதிகாச புராணங்களோ வேதங்களோ சாஸ்திரங்களோ கர்மாக்களோ இத்தனையெல்லாம் பண்ணி மேல் படி அடையணும்னு கஷ்டமே பட வேண்டான். அவனுடைய பேரை சொன்னா, அவன் பேர் என்ன? அவன் ஒவ்வொரு பேரும் ஒரு விசித்திரம். நிந்தியா கோரங்கா இனகல்யா கோரங்கா. பா, உன் பேர் என்னடா? உன் பேர் என்னன்னா, பேரும் பல பலவே, ஊரும் பல பலவே. ஒரு பேரா இருக்கு, ஒரு பேரா இருக்கு, எத்தனை பேர் வச்சுட்டு இருக்கான், அத்தனை பேரும் காரணத்தோடு இருக்கு. ஒருத்தருக்கு டாக்டர்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுல நல்லா படிச்சு தீர்மானமா அது கண்டுபிடிச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு. கரிம கரி கேசிக்கு முரளிடு திருவாக, கரிம கரி கேசிக்கு முரளிடு திருவாக, அது மூலவெம்போ நாமவேகாயிரே.
நீ யாரும் கண்டுபிடிக்க முடியாத போனாலும் கூட நிலெல்லாம் மத பல ஒன்று இதரே சகு பேர் ஒன்று போறோம். அது ரொம்ப சுலபமா இருக்குங்கிறதுனால இட் இஸ் நாட் சீப். ஜலம் இருக்கு, ஜலம் காசு கொடுத்து வாங்கல, எங்க வரலாறு அபரிமிதமா இருக்கு. அதனால ஜலம் முக்கியம் இல்லையா? ஜல சாப்பிடாத போனா எப்படி உயிர் வாழ முடியும்? சோறு இல்லாத போனா இருக்கலாம், சாப்பாடு இல்லாத போனாலும் இருக்கலாம், ஜலம் இல்லாத இருக்க முடியுமா? அது நம்ம உடம்புக்குள்ளேயே ஜலம் இருக்கணுமே. டீஹைட்ரேஷன் எவ்வளவு டேஞ்சர் இது. உடம்புல ஜலம் போயிடுதுன்னா அதுக்கு என்ன பேரு உங்களுக்கே தெரியுமே. அதிகமா ஜலம் இருந்தாலும் ஆபத்து. ஜலம் அதிகமா இருக்கப்படாது, ஜலம் குறைச்சலா இருக்கணும், ஜலம் சரியா இருக்கணும். அது மாதிரி பகவான் நம்மிடத்துல இருக்காங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியாதுடா. அவனை தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான்டா. ஆனா நாம அத பல ஒன்று அவன் பேர் அது யார் வேணா படிக்கலாம். கரிம கரி கேஷிக்கு முரளிடு திருவாகே. பகவான் ஏன் கஷ்டத்தை கொடுக்கறான்? அவனையே நினைச்சிட்டு இருந்தேன் சார், பூஜை எல்லாம் பண்ணினே சார், இத்தனை பண்ணினே சார், எனக்கு கஷ்டத்தையே பகவான் கொடுக்கறான். ஆமா நீ பூஜை பண்ணினே நீ சொல்ற, அவனையே நினைச்சேன் நீ சொல்ற, ஆனா அதை ஒப்புத்துக்க வேண்டாம். நீ என்ன நினைச்சியோ புறத்தையார் கண்ணுக்கு வேணா பூஜை பண்ற, நான் காலத்தால தினம் பாராயணம் பண்ணேன் சார், நான் அதை பண்ணுவேன் சார், கோவிலுக்கெல்லாம் அதை பண்ணிருக்கேன் சார், வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போவேன் சார், இப்படி எல்லாம் இருந்து எனக்கா இந்த கஷ்டம் வரணும்? ஆமா பரிசு எழுதினேன் சார், 10 பக்கம் எழுதினேன் சார், பக்கம் பக்கமா எழுதினேன், 2 பேனா இங்க எல்லாம் போயிடுது சார், அப்படி எல்லாம் எழுதி விட்டு பெரிய கனமான பதவியை கொடுத்தேன், ஃபெயில் ஆயிட்டேன். ஏ நீ எழுதுறது போறாது, அவனுக்குன்னா தெரியும் எழுதுறவனுக்கு. முன்னெல்லாம் நாங்கெல்லாம் படிக்கிற போது பேப்பர் தூக்கி பாப்பர் வாத்தியார் ஒன்னும் இருக்காது, ஹிஸ்டரி கொஸ்டினுக்கு ஜியாகிரபி ஆன்சர் எழுதியிருப்பான். போடும் போடு பாவம் போறான். அப்படி மன்னிக்கிறான் பகவான். நீ பண்றது தப்பா இருந்தாலும் கூட குறையே சொல்றது இல்ல. ஒரு காரத்தை நீ போட்டு விட்டியானா உன் புருஷன் என்ன பண்றான், உன வெட்டி போடுறான். எத்தனை நாளா சமைக்கிறடி என்ன தெரியாது, எப்படி தெரியாத விழும். இதுவே ராஜாத்துல ஒண்ணும் இல்ல, அவர் சொன்னார் ஹைவேல வந்துட்டே இருக்கிற போது எங்கேயாவது தப்பு பண்ணி விடுவானா, திடீர்னு பின்னாடி போலீஸ்காரன் வந்து டிக்கெட் கொடுப்பறான், டிக்கெட் கொடுப்பறேன்னு சொன்னார். நான் டிக்கெட் உடனே வேற ஏதோ டிக்கெட் நடிச்சுட்டு ஏதாவது சினிமா சினிமா டிக்கெட் கொடுக்கறானோ. அப்படியா தண்டனை கொடுக்கறான் பகவான்? ஒண்ணும் கிடையாது. முன்னெல்லாம் தப்பு பண்ணினா தண்டனை எல்லாம் ரொம்ப பயங்கரமான தண்டனை. ராஜா உடனே அங்க இருந்து கையை வெட்டி விடுவான், காலை வெட்டி விடுவான். அப்படியா கொடுக்கறான்? என்ன மனசு பல்லகூராணி பல்லகு பல்லு கொலரி கல்லூலே கல்லூலே தள்ளி பில்லூலே எல்லக மனசுல போய் ஒட்டணும். ஒரு ஒரு யானை கத்தித்து ஆதி மூலமே நினைச்சு கத்தித்து வாய திறந்து சொல்லல, அது இங்கிலீஷ்ல சொல்லித்தா தமிழ்ல சொல்லித்தா ஒன்னும் சொல்லல, அது கத்தித்து கத்துற போது ஆதி மூலம் எம்போ ஆதி மூலங்கிற எண்ணத்தோடு சொன்னதனாலே அந்த பகவான் ஓடி வந்தான், ஓடி வந்தான். கருமுகில் காடுபூத்து நீடிறி சுடர் இருபுறத்தேர்ந்த ஏடவிழு திருவடும் ஒலிய ஓர் செம்பொற்குன்றின் மேல் வருபவோல் கலுடன் மேல் வந்து தோன்றினான். இந்த ஊர்ல ஆம்புலன்ஸ் வரா பாருங்கோ, அலறதா பாருங்கோ, எப்படி எல்லாரும் ஒத்தி போக ஒரு பிராணம் போயிட்டு இருக்கிற ஓடுறா பாருங்கோ. அது மாதிரி பகவான் ஓடி வரான். எப்படி ஓடி வரான்? பூர்ண அலங்காரத்தோட அந்த யாரைய காப்பாத்துறது மாத்திர அதுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு. அப்படி இன்பத்தோடு இருக்கிற நிலைய நாம் அடையணும்டா குழந்தைகளே.
அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலதாளம் போட்டு பாடுறாளாம். குழந்தைகள்லாம் கூத்தாடுறா, பகவன் நாமத்தை சொல்றா. புருகி முகுல் தேத்தி, புருகி முகுல் தேத்தி ரசனே, புருகி முகுல் தேத்தி ரசனே, புருகி முகுல் தேத்தி. கேசவ மாதவ கோவில் தேதி, கேசவ மாதவ கோவில் தேதி, கிருஷ்ணானல்ல சதானல் தேதி, கிருஷ்ணானல்ல சதானல் தேதி, புருகி முகுல் தேதி. கேசவ மாதவ கோவில் தேதி, கிருஷ்ணானந்த சதானந்தேதி. நாக்கில பகவன் நாமத்தை சொல்லிட்டு குழந்தைகள்லாம் ஆனந்தமா கூத்தாடிட்டு இருக்கிற பொழுது காவல்காரெல்லாம் போய் சொன்னாலாம் ராஜா கிட்ட, இது மாதிரி இத புள்ள பண்றான், பள்ளிக்கூடமா நடக்கிறது, பஜனை பட மாதிரி வச்சு விட்டான். அப்படியா இந்த பிள்ளைய விட்டுக்கோடா, என் பிள்ளை இல்லடா, அவன் கொண்டு போய் கத்தியால விட்டுக்கோண்ணா. உடனே பிரகலாதனை தூக்கிட்டு போனாலாம், தூக்கிட்டு போய் கத்தியால வெட்டுறதுக்கு அவன் கைய கட்டி அவன் காலை கட்டி அந்த பெரிய பீடத்துல வச்சு அவனை கத்தியால வெட்டுற போது காவலாளிகள் மனசே துடிக்கிறது. ஐயோ என்ன குழந்தை, ஏப்பா குழந்தை பிரகலாதா, என்னத்துக்கு அப்பா சொல்றபடி கேட்டுபடே, எதுக்கு இதெல்லாம், என்ன பண்ண போற, கத்தியால வெட்டணும் சொல்லிடுறேன், வச்சிருக்கோளே, என்னையா வெட்டுற, என்னையா வெட்டுற, என்னுடையதுங்கிற எண்ணமே எனக்கு இல்லையே, இது உடம்பு பிரகலாதங்கிற எண்ணமே இல்லையே, சர்வம் நாராயணமயம் ஹிதம், இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அவன் தான் வச்சுட்டு இருக்கான், அதனால என்ன வெட்டல, நீங்க அவனைத்தான் வெட்ட போறேன், அவன் பாத்துக்கிறான், அவன் பாத்துக்கிறான், கத்தியினால வெட்ட முடியல, ஆகாசத்தை வெட்ட முடியுமா, காத்த வெட்ட முடியுமா, கத்தி தான், கத்திக்கு என்ன வேலை இருக்கு, அது மாதிரி அவனுடைய சரீரம் ஆயிடுச்சு. இத ராஜா கேட்டான், இன்னும் கோபம் வந்துடுச்சு, மலையில இருந்து தள்ளுகோடான்னா, மலை உச்சியில இருந்து குழந்தைய தள்ளுறான், எந்த தகப்பனார் இப்படி எல்லாம் குடும்பம் பண்ணுவான், தள்ளுற போது அப்பவும் இல்ல, ஏன், பூமி தேவி நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கா, பூமி தேவி யாரு, பகவானுடைய பத்னி, நாம் கீழே விழுந்தாலும் அவ தாங்கிக்கிட்டு இருக்கா, குழந்தைகள் கீழே விழுந்தா அடிபடுறது இல்ல, பெரியவா விழுந்தா தான் அடிபடுறது, குழந்தைகள் விழுந்தா பூமி தாவிக்கிறார், பூமி நம்ம எப்படியும் பிடிச்சிட்டு இருக்கா, அதனால அந்த பூமி தேவி பகவானுடைய பத்னி இல்லையா, அவ என்னை கைவிடுவளா அப்படின்னு அவன் பயப்படல, நாராயணமயமா ஆயிட்டான், தன்னை நாராயணமயமா ஆக்கிட்டான், அதான் நாராயண கவசம், கவசம் மாலையிலே தட்டினோம் ஒண்ணுமே ஆகல, அப்படியா, சமுத்திரத்தை தள்ளுகோ, கைய கட்டி கடல்ல போட்டு கருங்கல்லோட கட்டி அவனை தூக்கி வீசி எரிஞ்சாளாம், வீசி எரிகிற போது எப்படி இருந்தான், குழந்தை கல்லோட மொதந்துகிட்டு போறான். இந்த இடத்துல இருந்துதான் தியாகராஜ சுவாமிகள் பிரஹ்லாத பக்தி விஜயம் ஒரு மகா கிரந்தத்தை எழுதியிருக்கார், தி கிரேட்டஸ்ட் ஆபரா, பிரபந்த கிரந்தம், அதிசயமான கிரந்தம், அதனுடைய வழியே வேற, ஆனா அது இந்த பிரஹ்லாத சரித்திரம் இல்லை, அதுக்கு வேற பிரஹ்லாத பக்தி விஜயம். அந்த குழந்தை என்ன பண்றாராம், ஆஹா சமுத்திரராஜன்கிட்டயே வந்துட்டேன், சமுத்திரராஜன் யாரு, பகவான தாங்கிக்கிட்டு இருக்கான், பகவான் இருக்கிற இடம் அவருக்கு தெரியும்,
சமுத்திரராஜா, எங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு அழிச்சிட்டு போகோ. உங்களுடைய நடுவுல தானே பகவான் படுத்திருக்கான். ஸ்ரீராம் போதே ஜடரமிதா தேகபாசா பிரரோகி. அந்த பிரபுரிடத்துல அழிச்சிட்டு போகோங்கிற போது சமுத்திரராஜா அவரை தூக்கி கட்டிட்டு அவரை கொண்டு வந்து கரையில சேர்த்தான். விஷத்தை கொடுங்கன்னா, விஷத்தை சாப்பிடற போது அம்மாவையே விட்டு கொடுக்க சொன்னான். அம்மா அழுதாளாம். அம்மா என்ன அழுதா, என் குழந்தை உனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை நான் என் கையால கொடுக்கணுமாடா. அப்பா சொல்ற மாதிரி கேட்டுட்டேன் அம்மா, அப்பா சொல்ற மாதிரி நான் மாட்டேன்னு சொல்லலையம்மா. என்னுடைய ஜீவன் எல்லாமே நாராயண இடத்துல இருக்கு. இது அதீதமான நிலை அம்மா. நாம் உலகத்துல இருக்கிற நிலைக்கு மேற்பட்ட நிலை. இது படி, படியை தாண்டி மேல போகணும். மேலேயே போயாச்சுன்னா அப்புறம் படியை பத்தி யாருக்கு வரிக்கிறா? அம்மா விஷத்தை கொடுங்கன்னா, குழந்தை விஷத்தை வாங்கிட்ட போது சொல்ற அம்மா கவலைப்படாதீங்கோ. விஷத்துக்கு விஷத்தன்மையும் அமிர்தத்துக்கு அமிர்தத்தினுடைய தன்மையும் கொடுத்தவன் அவன் அம்மா. விஷமே சில சமயம் அமிர்தமா இருக்கு, சில சமயம் அமிர்தமே விஷமா இருக்கு. நம்ம வீட்டுல என்ன கொடுக்குற நேத்திக்கு அவத்துல காபி கொடுத்தா சார் எப்படி இருக்கு? விஷமா இருந்தது. அதனால விஷத்தை கொடுக்கலையாலாம். அதனால விஷம் விஷமே சர்வதா. நீலகண்ட சுவாமி பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டாருன்னு கதை. அது அந்த விஷமானது அவர் ஒண்ணும் பண்ணலையே. காரணம் என்ன? அது அமிர்தமாயிடுது. அவருடைய உடம்புல சேர்ற பொழுது அது அமிர்தமாயிடுது. அதனாலதான் நீலகண்ட மந்திரத்தை ஜபிச்சவாளுக்கு விஷஜுரங்கள்லாம் போகும். குழந்தை சாப்பிடறான். போக்தா நாராயணோ ஹரிஹி. நான் சாப்பிடலே. போக்தா நாராயணோ ஹரிஹி. சாப்பிடுறவர் அவன். அன்னமயம் பிராணமயமாயிருக்கிற இந்த சரீரத்துல உட்கார்ந்துருக்கான் அவன். நர சம்பந்தம் நாராயணங்கிற பேரே தான். நர அயனம் மனுஷனுடைய இடமாய் பார்வட்டிருந்தார் மனமும் இடமாக கொண்டான். கவலைப்படாதீங்கம்மா. போக்தா நாராயணோ ஹரிஹி இதி சர்வதா ஸ்மிருத்யே தரி தரி. நெருப்புல போடுவோம். அக்னி பகவான் நம்ம உடம்புலயே இருக்கான். அக்னி பகவான் நான் இன்னொரு அரை மணி நேரம் சொன்னேன்னா அக்னி பகவான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துவார். அவர் அளவா இருக்கார். அவர் அதிகமா போனாருன்னா உடனே டெம்பரேச்சர் பாக்குறோம். ரொம்ப கீழே இறங்கி போனாருன்னா ஜெரி பொறந்து விடுறது. நம்ம ஜென்மா முழுக்கள் அவரை சரியான அளவில் இருந்துட்டு இருக்காரு இல்லையா? காரணம் என்ன? உத்தரவு, பகவானுடைய உத்தரவு. இப்படித்தான் இருக்கணும்னு. அதனால அக்னியே பகவானுக்கு வேலைக்காரன் தானே. அவன் அழிக்கணும்னா எத்தனை அழியாகும்? சில பேர் திடீர்னு ஜுரம் வருது பாருங்க, திடீர்னு ஜுரம் வருது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் போயிடுறான். அதனால எதனாலையும் அவனுக்கு ஆபத்து வரலங்கிற போது இரண்டு நிச்சயமாவே பயந்துட்டான். பயம் வந்துடுது அவனுக்கு. ஏன்னா என்னுடைய விரோதியா இருக்கிற விஷ்ணு என் பிள்ளையினுடைய பிள்ளையினிடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கானே. அவ்வளவுதான். அடுத்த கணத்துல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சா நேரம் புறப்பட்டு போனான். பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை எப்படி எழுதான்? ஏய் ததோஸ்ய பிரஹ்லாதஹ சபஜரி சுதௌ கர்ப்பவததௌ முனே
வீணாபாடே அதிகதத்வத் பக்தி மகிமாம். என்ன இது, என் பிள்ளையா பிறந்துகிட்டு இப்படி என்னுடைய விரோதியா இருக்கிற விஷ்ணுவை பத்தி சொல்றேன்? இன்னைக்கு ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு பண்ண போறேனா? எங்க இருக்காவன், எங்க இருக்காவன்? அரே குவாசு குவாசு ஜெகதந்தரத்மா ஹரிநிதி, இருக்கிற இடத்த சொல்லு. அப்பா கேக்குறார், அப்பா கேக்குறார், ஹரி எங்க இருக்காங்கிறது சொல்லுகிறார், ஹரி எங்க இருக்காங்கிறது சொல்லுகிறார், ஹரி எங்க இருக்காங்கிறது சொல்லுகிறார். அப்பா அப்பா நீங்க இப்படி கேட்பேன்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டேப்பா. அவ எங்க இருக்காங்கிறது நான் ஆசை கொடுத்துடுத்தா உங்களுக்கு. அப்பா சொல்றேப்பா, கதசி புருஷ மூர்த்தி, கலசி புருஷ மூர்த்தி, காலதல் மகமூட, கலசி புருஷ மூர்த்தி, லோக வெளி புருஷ மூர்த்தி. அப்பா அந்த பரம்பொருளை பத்தி கேக்குறீங்களேப்பா, அவரை பத்தி சொல்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். இந்த குழந்தைக்கு தெரியுமா, 7 வயசு பிள்ளை என்ன, எத்தனை வயசான அப்பா, அப்பா பிள்ளைகிட்ட பாடமா கேட்கணும். இந்த பிள்ளை நினைச்சுக்கிட்டான், பகவத் விஷயத்தை சொல்ற போது, தெய்வத்தை பத்தி சொல்ற போது வயசு கிரமம் கிடையாது. சுகபிரம்ம ரிஷி 16 வயசு பிள்ளை, அவரை வச்சுட்டு சரகாதிகள் கேட்டா, பராசரர் சின்ன குழந்தை, அவரை வச்சுட்டு கௌதமர் மார்க்கண்டேயர் முதலானவெல்லாம் கேட்டா, தெய்வீகமா இருக்கிற விஷயத்தை சொல்ற போது வயசுல சின்னவன் பெரியவன் கிடையாது. சில சமயத்துல நம்ம குழந்தைய நமக்கு அட்வைஸ் பண்றான். அப்பா ஏன்பா ஆபீஸ் போறேன், எனக்கே தெரியாதுரா. பிரகிருதி ஞானத்தை கொண்டிருக்கிறதான குழந்தைய காட்டிலும் இப்படி வேதாந்தமா இருக்கிற பகவத் பக்தியோடு இருக்கிற குழந்தையினுடைய வாக்குனாலே கேட்கற போது குருங்கிற இடம் வந்து விடுறது. ஞான சம்பந்த மூர்த்தி, யாரா பால் கொடுத்தா உனக்கு, பால் சாப்பிட்டு இருக்கேடான் அப்பா கையில குச்சி வச்சு மிரட்டுறார். இந்த குழந்தை 5 வயசு குழந்தை, இத்தனை நாள் அழுதுட்டு இருக்கிற குழந்தை, அப்பா கேக்குறார். அவன் சொல்றான், தோடுடைய செவியல் விடையேறிய தூவெல் மதிசூடி, காடுடைய சூடலை பொடி பூசி உள்ளவு கவர்கள், ஏடுடைய மலரால் உரைறால் பணில் தேத்து, பீடுடைய பிரமாபுரவேவிய பெப்பாரிவனல் பே. சின்ன குழந்தை பாடுறான், தோடுடைய செவியன், அர்த்தராரீஸ்வர சுரூபத்தில் இருக்கிற உமா மகேஸ்வரன், எனக்கு உள்ளம் கவர்கள்வன். அதை கேட்டார் அப்பா, குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டார். இந்த குழந்தைய தோல்ல வச்சுட்டு தூக்கிட்டு போறார் சுவாமிநாதன். சுவாமி வலையிலே குழந்தைய தெய்வமா வச்சுக்கிட்டு அப்பா பிரணவோபதேசம் கேட்டானே. அப்பா கேக்குறாருங்கிற போது சொல்றான், கலசி புருஷமூர்த்தி, எங்க பார்த்தாலும் இருக்காப்பா. அப்பா அவர் எங்க பார்த்தாலும் இருக்காப்பா. அவரு ஹரின்னு பேருப்பா. ஹரின்னா என்ன அர்த்தம், கண்டுபிடிக்க முடியாதவன் அர்த்தம், எங்கு நிறைஞ்சிருக்கிறவன் அர்த்தம், ஒளிமயை ஒளி நிறைஞ்சவன் அர்த்தம்ப்பா. கால தர்மமுனோக வெளிரி லோனி, உள்ளேயும் இருக்கான் புறமும் இருக்கான். அந்தர் பகிஷ்யதத் சர்வம் வியாப்யநாராயண ஸ்திதஹ, வெளியில இருக்கான் உள்ளே இருக்கான். அப்ப வெளியில இருக்கான் உள்ள போய் பார்த்தா உள்ளே இருக்கான், உள்ள இருக்கான்னு பார்த்தா வெளியில போய் பார்த்தா வெளியில இருக்கான். அவன் இல்லாத இடம் கிடையாதுப்பா.
ജന്മ മൃത്യു സംസാരഗതുലനു ഇച്ഛുരണി മഹിമ വിരുമയ്യ. ജന്മ കൊടുത്തവൻ അമർന്ന അഴിച്ചുക്കിറവനവന குழந்தை பேச பேச அவனுக்கு கோபம் கொடுத்து, நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேக்குறேன், என் சத்ரு எங்க இருக்கான்னு சொல்லுடா, அவர் வெட்டிப்படுற, அவர் வெட்டிப்படுறேன்னு சொல்ற போது இப்படியா இருக்கு சொல்றேன், அது தெரியும்டா. உன்ன போல பக்தர்கள், உன்ன போல அவருடைய வேடதாரிகள், அவரையே சரணம் அடைஞ்சிருக்கிற அல்ப பசங்கள் பேசுற மாதிரி பேசுற நீ. சத்தியம் எடுத்தான், அந்த ஹரி எங்க இருக்கான்னு சொல்லு, அவரை வெட்டிப்படுறேன். ஜகதந்தரத்மா ஹரிதி, அரே குவாசவ் குவாசவ் ஜகதந்தரத்மா ஹரிதி. அவன் வாக்கிலேயே அந்த தெய்வத்தை கொண்டாடுற பேச்சு வந்து கொடுத்து, அவருக்கு அறியாமலே நாஸ்திகருக்கு ஜெகதந்தராத்மா ஹரிதி, ஜெகதந்தராத்மா அந்த புள்ள சொல்லி கொடுத்துருக்கான். அவன் உள்ளே இருக்கான், வெளியே இருக்கான், உள்ளே இருக்கான், வெளியே இருக்கான், உள்ளே இருக்கான், வெளியே இருக்கானா, உள்ளே வெளியும் இருக்கானா, அவன் எங்க இருக்கான்? ஜெகதந்தராத்மா ஹரிதி. அவன் வாக்குனால அந்த ஹரி, அந்த ஹரி, டேய் பையா, அந்த ஹரி, அந்த ஹரி அவன் எங்க இருக்கான் சொல்லுடா பையா, டேய் அவன் எங்க இருக்கான்னு சொல்றியடா நீ, உள்ளும் புறமும் இருக்கிற அந்த ஹரி எங்க இருக்கான்னு சொல்லுங்கிற போது இவன் நாக்கில பகவானுடைய ஸ்தோத்திரம் வந்து கொடுத்து அறியாமலே சொல்றான். அப்பா பேசுறான், அப்பா அவனை வெட்ட போறேன்டா, அவன் சத்ருடா, இந்த கத்தியார வெட்ட போறேன்டா, அவனை காட்டல இந்த பொய்யா இருக்கிற ஒன்ன தொலைஞ்சு விடுவேண்டா. அப்பா அப்பா அப்படி இல்லப்பா, அவன் அன்புமயமா இருக்காப்பா, எல்லாரிடத்திலையும் பிரியமா இருக்காப்பா, அவன் நினைச்ச இடத்துலாம் இருக்காப்பா, அவனை தொட்ட இடமெல்லாம் இருக்காப்பா, பார்க்கிறவாளுக்கு தான்ப்பா தெரியும், அதை புறத்தியாருக்கு சொல்ல முடியாதப்பா. நான் அடைஞ்ச இன்பத்தை நீங்களும் அடையணுமானால் என்னை போலவே அவனிடத்துல ஹரிபக்தி பண்ணுகோ. ஹரிபக்தி பண்ண வேண்டியதான வழி எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், நான் சொல்லி கொடுக்குறேன்ப்பா. ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுவோன்னு சொல்ல போது கையில கத்தி எடுத்தான், நீ பேசுற பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம், அவன் இருக்கான்னு சொன்னியானா, இதோ தெரியறதான இந்த இடத்துல இருக்கிற தூண் இருக்கே, இந்த தூண்ல அவன் இருக்கானா, இந்த தூணை வெட்ட போறேன், இப்போ வெட்டினால் அவன் இல்ல ஒன்ன வெட்டி விடுவேன். கையில கத்தி எடுத்துட்டான், கத்தி எடுத்து கத்தியை சுழற்றான், ஓடுறான், வெறி பிடிச்ச பையன் மாதிரி ஓடுறான். இவ்வளவு நாள் வாழ்ந்தவனா இருந்தால் என்ன, இவ்வளவு நாள் போகங்களை அனுபவிச்சவனா இருந்தால் என்ன, தன்னையே அடக்க முடியல, தான்கிற உணர்ச்சி, தான் அதிகாரி, தனக்கு கீழ்பட்டவன் எல்லாருங்கிற உணர்ச்சி, அந்த மமகாரத்தினாலே கையில கத்தி வீசிக்கிட்டு அடிச்சான் தூண. அடுத்த கணத்துல என்ன ஆச்சு, அண்ட கெடாகணங்கள்லாம் கிடுகெடுத்தது, சமுத்திரம் பொங்கித்து, ஆகாசத்திலே மின்னல் விழுந்தது, இடி முழங்கித்து, லோகமெல்லாம் தத்தளிச்சது, நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழருது, சூரியன் ஒளி மயங்கி போறான், சந்திரன் இருக்கிற இடம் தெரியல, இப்படி உலகமெல்லாம் தவிக்க முடியாத சமயத்திலே அஸ்யட்டஹாசத்வரிராதிபூசஹா அடுத்த கணத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியாது, அந்த தூண் பிளந்தது, தூணுக்குள்ளே அங்க இருக்கான் பளீர் ரெண்டு ஜுவால வீசுறது, கண்ண ஒளி மயங்க முடியாத ஜுவால வீசுறது, என்னன்னு தெரியல, உலகமே ஒளி மயங்கி இருக்கிற சமயத்திலே அங்க இடத்துல பகவான் தோன்றா, ஹரி ஹரி ஹரிங்கிற பேருக்கு இன்னொரு அர்த்தம் சிங்கம்னு ஒரு அர்த்தம். சிங்கம் எப்படி வருது, எந்த இடத்துல இருக்கு, எப்படி வந்தது, யார் கண்டால், சிங்கத்தினுடைய கர்ஜனை, சிங்கத்தினுடைய கர்ஜனை தான் ஹிம்சையை போக்குற கர்ஜனை. அந்த ரூபத்திலே பகவான் ஆவிர்பவிச்சான். ஸ்தம்பே சபாயம் ந மிருகவும் ந மானுஷம், ஸ்தம்பத்திலே மனுஷனும் இல்லே மிருகமும் இல்லே, யாரும் சொல்ல முடியாது, மகான்கள் எல்லாம் யோஜனை பண்றாளாம். அந்த இடத்திலே பகவான் அட்டகாத துவனியோடு குதிச்சானுங்க, குதிக்கிற அந்த ரூபத்தை பார்த்த உடனே கிரண்டி கசிப்பு ஓடுறான், கிரண்டி கசிப்பு ஓடுற போது கிரண்டி கசிப்பு திறத்துறான், கிரண்டி கசிப்பு வீடெல்லாம் ஓடுறான், தன் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா ஒளிகிறான், பகவானுடைய திவ்ய தேஜத்தை பார்த்த உடனே நடுகிறான், தன் பார்வையாலே சுடுறார், பார்த்துக்கிட்டே போறார். சிங்கத்தினுடைய பார்வை, சிங்கன் காட்டுல ராஜான்னு வேற இருக்கு, காட்டு ராஜா என்ன, சிங்கம் வேற ஒண்ணும் பண்ணாது, மேல வந்து ஏறி ஒரு பார்வை பார்த்ததுனா அந்த பார்வையிலே பார்த்த பிராணிகள் எல்லாம் ஒடுங்கி போகும். அந்த சிங்கத்தினுடைய பார்வையிலே அந்த கிரண்டி கசிப்பை பார்த்து போறார், போறார், அவர் ஓடுறான், ஓடுறவன்
ஓடுறான், எங்க ஓடுறானோ அவன் மேல பாஞ்சு அவனை பிடிச்சாருங்க. கருடன் எப்படி பாம்ப பிடிக்குமோ அப்படி பிடிச்சார். பிடிச்சுட்டு நேரம் வர்றார், அந்த வீட்டு வாசல்ல வருகிறார், இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போறார். இந்த வீடே பார்த்ததில்லை, ஹிரண்யகசிபுவினுடைய வீடு, பாப்பியனுடைய வீடு இல்லடா, அவன் பாப்பியனுடைய வீடு இல்லடா, என் குழந்தை பிரஹ்லாதர் நடமாடின வீடுடா, அவன் சின்னஞ்சிறு காலால் ஒவ்வொரு இடமாய் தவழ்ந்து விளையாடின வீடா, என் பக்தருடைய வீடா அப்படின்னு ஹிரண்யகசிபு பிடிச்சார். நடு வாசலில், வாசல் படியில தான் உட்கார்ந்துகிட்டார். ஏன் சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம், பிரம்மா வர கொடுத்திருக்காரு. பிரம்மா யாரு? தம் புள்ள இல்லையா? தம் புள்ள சொன்ன நிறைவேற்றணும். ஏன்னா ஆகாசத்துல இல்ல, பூமியில இல்ல, தரையில இல்ல, அதுல இல்ல, இப்படி எங்க போடுறது? வாசல் படியில. சந்தியா காலம், பங்குலும் பகலும் அல்லன், பகலும் இல்லை இரவும் இல்லை, சந்தியா காலத்துல தன் மடியில போட்டுக்கிட்டார் குழந்தை. மடியில போட்டு குழந்தைய எப்படி தாயார் எவரிக்கிறாளோ அப்படி பாக்கிறாராம் இரண்டகேசிபு. இரண்டகேசிபு பகவான் பார்க்கிற பொழுது இரண்டகேசிபு ஜீவன் ஒடுங்கி போயிடுது. அவனிடத்துல இருக்கிற அகங்காரம் அவகாரம் போயிடுது. என் பக்தன், அவன் என்ன பகைச்சவனாய் இருந்தாலும் அவருக்கு பெருமை கொடுக்கிறேன்னு தன் மேல போட்டுக்கிட்டாராம். தன்னுடைய கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டார். மாலை போட்டுக்கிறார், துளசி மாலையை தரிக்கிறதான பகவான் இன்னைக்கு இவனுடைய ரத்த மாலையை தான் போட்டுக்கிட்டார். ரத்தமயமான அந்த செகப்பாய் அந்த ரத்தத்தை குடிக்கிற மாதிரி காட்டினார். அப்படி பயங்கரமாய் நிற்கிற சமயத்திலே குழந்தை பிரஹ்லாதர் பாக்குறான், அவருக்கு பயமே இல்லை. அந்த பிரபுவை பாக்குறான், ஆஹா, எங்க அம்மா வயத்துல என்னை 7 மாசம் சுமந்துட்டு இருக்கிற பொழுது நாரத மகரிஷி வீணா பாணியா இருந்து எனக்கு நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணினாரே. யார் உபதேசம் பண்ணினார் நாராயண மந்திரத்தை? தான் 7 வயசு கர்ப்ப 7 மாசம் கர்ப்பத்துல இருக்கிற போது நாரதர் உபதேசம் பண்ணினாரே. இன்னைக்கு அந்த உபதேசத்தினுடைய பெருமையினால் அந்த பகவானை பார்க்கிறேன். உலகம் நடுங்கிறது, லக்ஷ்மி ஓடி போறாள், பிரம்மா நடுங்கிறார், சூரியன் ஒளி மயங்கி போறான், எல்லா தேவதைகளும் அரணே ஹரணே அரணே ஹரணே கும கருணாகரனே நரணனே கருணாகரனே அரணனே வாரணம் காத்தவு வாரணம் காத்த கமல வல்லவாவு வாரணம் காத்த கமல வல்லவா நாரணனே உனக்கே இல்ல பொலிவையா நாரணனே உனக்கே இல்ல பொலிவையா அரணனே அரணே கொண்டாடுறான். ஐயா, 12 விதமான கர்மாக்களை சொல்லப்பட்ட பிராமணன், அவன் பக்தி இல்லாத போனா அவனை காட்டிலும் பக்தி உள்ளவனான புலையனே மேல். உயர்ந்த பிராமண குலத்திலே பிறந்து பக்தி இல்லாதவனாய் இருந்தாலும், அல்பமான குலத்திலே பிறந்தவனாய் இருந்து வேற ஒரு கர்மாக்கள் பண்ண முடியாதவன் பக்தி பண்ணினால் அவனே பெரியவன். இதை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா உங்களை அறிஞ்சு கொள்ளல, எங்க அப்பா அறிஞ்சு கொள்ள முடியாமல் போனது அவருடைய விதி. அவரை காப்பாத்துங்கோ, அவருக்கு இழி பேச்சு எதுவும் வரப்படாது, உங்களை பகைச்சாருங்கிற கதை வரப்படாது. குழந்தைய பிரஹ்லாதா, இவன் தான்டா எனக்கு வேண்டிய குழந்தை, இவனிடத்திலே இருக்கிற பாபத்துக்கு மருந்துடா நான் வந்தது. என் பார்வையால் அவனை சுட்டேன், அவன் உடம்புல இருக்கிற சரீரத்தில் இருக்கிறதான பௌதீகம் இருக்கு, அது வேண்டாம். ஹிரண்யகசிபு எனக்கு சத்ருவே இல்லடா, பிரஹ்லாதனான உன்னை கொடுத்தாண்டா, உன் மூலமாய் இந்த வம்சத்திலே பக்திங்கிற மார்க்கத்தை காட்டினாண்டா. அதனால் இந்த ஹிரண்யகசிபுவான அவனையும் உன்னுடைய பக்தியும் யாரார் கேட்கிறார்களோ அவருடைய பக்கத்திலேயே நான் எப்பொழுது இருப்பேன். வேண்டாம் 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 வெறுக்கிறவனும் வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறவனும் எனக்கு ஒன்றுதான் என்று பகவான் அந்த பிரஹ்லாதருக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி அவன் அசுர ராஜ்ய சக்கரவர்த்தியாய் பண்ணினார். பிரஹ்லாதன் தர்மராஜ்ய பரிபாலனம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்து சகலமான சௌக்கியத்தை அடைந்து நரசிம்ம ரூபத்தில் விளங்கின பகவானை பூஜை பண்ணினான். உக்ரமோயமயமாய் இருக்கிறதான நரசிம்ம ரூபியை பார்க்க முடியாமல் மகாலட்சுமி தவிக்கிற போது பிரஹ்லாதன் பிரார்த்தனை பண்ணினான். பிரஹ்லாதன் பிரார்த்தனை பண்ணி சுவாமி தான் தன்னுடைய ரூபத்தை குறைச்சு அழகிய ரூபத்தோட அழகிய சிங்கமாய் நின்று மகாலட்சுமியோட லக்ஷ்மி நரசிம்மனாய் இருந்தார். லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தியை தியானம் பண்ணினார் ஆதிசங்கரன். அவருக்கு ஆபத்துகளிலிருந்து அவரை காப்பாத்தினார்.
அதனால அங்கே நரசிம்ம லட்சுமி நரசிம்ம கராவலம்பம்னு பாடியிருக்கார். சேதோ பிருங்க பிரமசி விருதாகிம் சேதோ பிருங்க பிரமசி விருதாகிம் பவமொரு பூமோ பஜ பஜ லக்ஷ்மி தரசு மாலக பதயுக சரசிஜ மகரல்லம். லக்ஷ்மி நரசிம்மனுடைய கிருபையை அடைய முடியாத பாக்கியத்தை இன்றைய தினம் நம்ம ஹிந்து டெம்பிளும் பாரதி சொசைட்டியும் எனக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நமஸ்காரம். பிரஹ்லாத நாரதாதி பக்தூடையுண்டே பீனாவோ ஜெய ஜெய.